என்னால ஒன்றும் கூடாதையா, உங்க வல்லமை இல்லாம என்னால ஒன்றும் ஆகாதையா, உங்க பிரசன்னம் இல்லாம என்னால ஒன்றும் கூடாதையா, உங்க வல்லமை இல்லாம என்னால ஒன்றும் ஆகாதையா. பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாம என்னால ஒன்றும் கூடாதையா, உங்க வல்லமை இல்லாம என்னால ஒன்றும் ஆகாதையா. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போகுமானால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதுன்னு மோசை நாங்கள் கேட்குறோம். அந்த ஆரம்பத்தில் கேட்குறோம் ஆண்டவரே, இந்த முழு ஜபம் முழுவதும்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதாக, எங்களோடு கூட கடந்து வரும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. 44 ஆண்டுகள் கர்த்தர் அற்புதமாக அதிசயமாய் அதிவேகமாக இந்த நாட்களை கர்த்தர் கடந்து தேவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டு பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் உள்ள தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. வார்த்தையின் பிரகாரமாக தகப்பன் 44 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டதை நல்ல மகிமையாக நிறைவேற்றுகிற தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தாசர்கள் வந்தாங்க, ஜெபித்தாங்க, மறைந்து போனாங்க, ஆனால் அந்த ஜப ஆவியும் ஜப அபிஷேகமும் ஜப வல்லமையும் ஆத்ம பாரமும் குன்றாதபடிக்கு எங்கள் சபையில் காத்துக்கொண்ட தேவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஒலிம்பிக் தீபத்தை மாறி மாறி ஒவ்வொருவரும் எடுத்து செல்வது போல தகப்பனை தொடர்ந்து 44 ஆண்டுகளாக தேவ பிள்ளைகளை கொண்டு தேவ தாசர்களை கொண்டு கர்த்தர் இடைவிடாமல் எடுத்து செல்ல தேவக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருகை மட்டும் இந்த அக்கினி ஜுவாலை இந்த ஜப சுவாலை எங்களுக்குள்ள பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர் இந்த நாளில் கூட மகிமையாக நடத்துவீராக. தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நடத்துகிற தேவன் அப்பா. யூ லீட் த என்டையர் திஸ் ப்ரேயர் செஷன் மாஸ்டர். இந்த ஜெபனர் முழுவதையும் மாற்கொண்டு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாவே, அமேன் அமேன். ஒரு பாடல் தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு. ஒரே ஒரு பாடல் தான், ஜீசஸ் அமேன். விழை அங்கே எக்ஸ்ட்ரா பாட்டு அவங்க இங்கே கொடுத்துருங்கம்மா. சந்திராக்கு பாட்டு பசங்கள் இல்லை, இங்கே 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 முன்னால் பாஸ் பண்ணுங்கம்மா. அந்த பக்கம் ஆ, ஏ வாங்கி சந்திராக்கு பாஸ் பண்ணுங்கப்பா. ஏம்மா வாங்கி முன்னால் பாஸ் பண்ணுங்களேன். சந்திரா எங்கே இருக்கேன் தேடுறீங்களோ. ஓகே, ஹலோ லூயா.
விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழுகின்றாரே, அவர் போல் பேசிட நாவை இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் சிட நாவை இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ, எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியில் துணிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனித அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனித அழுகின்றாரே, ஆத்தும ரட்சண்யம் அடையாதவ, ஆயிரம் ஆயிரம் அழுகின்றாரே, ஆத்தும ரட்சண்யம் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலை நீர்ப்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலை நீர்ப்பவர் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனித அழுகின்றாரே, அறுவடை மிகுதி ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய், ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய், விரைந்த சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவார், விரைந்த சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை, சபை தன்னில் விளங்கிட செயல்படுவாய், ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை, சபை தன்னில் விளங்கிட செயல்படுவாய், நிமிந்து நிற்கும் தோண்களை போ தீவமாயென்றும் தாங்கி நிற்பா, நிலைத்து நிற்கும் தூண்களை போ நிலை வரமாயென்றும் தாங்கி நிற்பா, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனித ஆவியின் வரங்கள் ஒன்பதனை, ஆவலுடன் நீயும் பேற்றிடுவாய், ஆவியின் வரங்கள் ச
சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்ததம் சபையினில் நிலைத்திருப்பாய், சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்ததம் சபையினில் நிலைத்திருப்பாய், விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி தேவனி சேவையில் பொறுப்படுப்பான், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய், தேவனி சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை வாய், கேத்த நாட்டின் தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய், கேத்த நாட்டின் தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய், விளைந்த அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே. அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. ஒரு நாள் காலையில் ஆண்டவர் இந்த யுத்தத்தின் திட்டம், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வார், சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வார். அப்புறம் உங்களுக்கு முகத்தை மறைப்பா, அங்கே வந்துருங்க. நினச்சி கீர்த்தனா அண்ட் வெற்றி நான் சேர்ந்த உட்காரணுமா, இங்கே முதல் வந்துருங்களேன் அப்படியே. ஜீசஸ் ஹல்லேலூயா க்ளோரி. சரி, வேதத்துலேருந்தே அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து கேட்குறேன். அதில் ஆண்டு சொல்லி கொடுத்தவங்க வித்தியாசமாக இருந்தது. அதான் நம்ம ஏன் இந்த ஆல்னர் ப்ரே இதுக்கு காய்ச்சி பிடிச்சி ஆமேன் சொல்லுங்கள், சொல்லுங்களேன், காய்ச்சி பிடிச்சி ஆமேன்னு டக்குன்னு முடிச்சு வேண்டி தானே, எதுக்கு ராமலூரும் ஜெபிக்கணுங்கிங்களா. அதாவது தாவீது சத்ருவை எப்படி ஜெயித்தான் அதைத்தான் சுருக்க மாவட்டம் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன் காற்று இந்த மைக்கில் படாத அப்படி கொஞ்சம் அப்படி திருப்புங்க பார்ப்போம் எல்லாருக்கும். ஓகே ரைட், நானே எதுக்கிட்டோம் நானே வச்சுக்கிட்டேன். ஓகே ரைட், ஆ அந்த மைக்கில் பட வரைக்கும் சார், எனக்கு வரட்டும் நான் மைக்கு வரேன்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 17 34 35 36, 1 சாமுவேல் 17 34 35 36. ஆ சரி, 37 வச்சுருங்க, 37 ஆல்சோ. சரி, இப்போ 40 வசனம், வர்ஸ் 40. சரி, இப்போ 48 49 50. ம்,
அல்லேலூயா. ஓடி போய் அவன் மேலே நின்று அவன் மேலே நின்று படத்தை எடுத்து அவனை கொண்டு போட்டான். சரி, இப்போ தாவீது சொல்கிற காரணம் தெரியுமா? ஏ, ஒரு விசை சிங்கம் வந்தது. இப்போ என்னை பாருங்கள், பயப்பட பாருங்க. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. நான் அதன் வாய்க்கு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சுட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது இங்கே என்னை பாருங்கள், தாடியை பிடிச்சி சொல்லுங்கள், தாடிலாம் ஜாக்கிரத, குறுந்தாடையெல்லாம் எடுத்துருங்க, தாடியை பிடிச்சி சொல்லுங்க, அடித்து கொண்டு போட்டேன். சொல்லுங்க என்னது? ஒரே அடியில் கொண்டு போட்டேன். அப்போ சொல்கிறான், இந்த பெலிஸ்தீனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான். இப்போ பைபிள் பார்க்காதங்கன்னு சொன்னேன். இப்போ பைபிள் பார்த்து முடிச்சாச்சு, என்னைய பாருங்கள், அதுவும் முடியும். இந்த பெலிஸ்தீனும் சொல்லுங்க, அப்போ சிங்கத்தை போல கரடியை போல தான் இந்த பெலிஸ்தீனும் ஒருத்தன் இருப்பான். அடுத்தவன் சொல்கிறான், அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். அப்போ ஏதாவது என்ன பண்ணியிருக்கணும்? ஓங்கி ஒரு ஜம்ப் பண்ணி நேர கோலியாத்தை மூஞ்சியில் ஒரு குத்து குத்தி கீழே தள்ளியிருக்கணும். அப்படி தான் செய்யணும். அவன் என்ன சொல்கிறான்? இஸ் ஒன் ஆஃப் இட். ஆனால் தாவீது ஏன் இவ்வளோ காரியம் செய்யணும்? அல்லேலூயா. இதை குறித்து இன்றைக்கி தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இன்னொரு காரியம் வர்றேன். அதாவது சொல்லுங்கள், சிங்கம் கரடி, கரடி கர்த்தருடைய சிருஷ்டி சொல்லுங்கள், கர்த்தருடைய சிருஷ்டி. அது எதேச்சையாக வந்ததோ கர்த்தராக அனுப்பினாரோ தெரியலை. தேர் ஆஃப்டர் ஆல் காட்ஸ் கிரியேஷன், காட்ஸ் கிரியேஷன் வில் ஒபே இமீடியட்லி for God as well as God's servant. சிருஷ்டிகள் தேவனுக்கும் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கும் உடனே கீழ்படியும். புரியுதா உங்களுக்கு? அதான் சிருஷ்டிக்கும் இது இது ஆண்டவர் உண்டாக்குற சிருஷ்டி. இட் ஆக்சிடென்ட்லி கேம் இன் டு டேவிட்ஸ் ஃபோல்ட் ஆர் காட் ஹிம்செல்ஃப் சென்ட் த லயன் அண்ட் பேர் விடணும். பட் சம்வேர் த லார்ட் வாண்ட் டு ட்ரெயின் டேவிட். தாவீதை ஆண்டவர் பயிற்றுவிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பயிற்றுவிக்கணும். ஆனால் கோலியாத்தை சத்துரு உருவாக்கியிருக்கிறான். நம்ம அடையாளம் கண்டுபிடணும். எத்தனை வருஷமாக, அதான் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். என்னது? ஸோ சில சத்துருக்களை நம்ம எப்போதும் போல் சிம்சன் மாதிரி எப்போதும் போல் உதறி விட்டு போவேன். என்னது? சிறச்சிருவான். ஜாக்கிரதை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது நம்ம சத்துருக்களை அடையாளம் கண்டு கொண்டு தான் யுத்தத்துக்கு போகணும். அல்லேலூயா. சத்தமாக அலை சொல்லுங்க. அதாவது திடீர்னு சிங்கம் வந்தது, இப்போ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம நினச்சிடுவோம், ஏ கம்படுற, ஏ கம்படுற, ஏ கம்படுற, ஏ கம்பட, ஏடே ஒரு தீ கொளுத்துறாயிரோன்னு நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஏதுக்களை தேடி போவோம். ஆனால் தாவீது சிம்பிளாக அனுப்புனா நேராக வந்துட்டு பிடி, ஒரு பிடி. அவன் முதல்ல அடித்த அடியில் அதை வாயை பிளந்துட்டு, அடித்த அடியில் வாயை பிளந்தோடனே ஆட்டுக்குட்டியை வெளியே தப்பி வச்சுட்டான். இப்போ அது என் மேல் பாய்ந்தபோது அது தாடியை பிடிச்சி எங்கேயும் போகக்கூடாது. மவனை பிடிச்சா ஒரு பிடி இடுங்க, பிடிச்சு பிடிச்சி ஒரு அடி அடித்து கொண்டு போயிட்டான். அல்ல இல்லையா. ஆனால் கோலியாத்தா அப்படி இல்லை. பல வருஷங்களாக சத்துரு அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கிறான். சில சத்துரு ரொம்ப திட்டம் போட்டு அவன் செயல்பட்டிருப்பான். நம்மளும் திட்டம் போட்டு தான் அவனை தாக்கணும். அல்ல இல்லையா. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு அவன் சொல்கிறது என்ன? அவைகள் ஒன்றை போல இருப்பான். என்னது? அப்போ எனக்கு சிங்கமும் கரடியும் கோலியாத்தும் ஒன்று தான். ஒன்று தான் அதை அடிக்க வேண்டியதானே, ஏன் அடிக்கலை? அவன் என்ன பண்ணான்? நேர ஆற்றுக்கு ஓடுறான். எங்கே ஓடுறான்? ஆற்றிலிருந்து சொல்லுங்கள். ஆற்றம் கரையிலிருந்து இல்லை, வசனம் அழகாக சொல்லுது. ஆற்றிலிருந்து என்னது? அப்போ ஆற்றிலிருந்து எடுக்கணும். ஆற்றில் முங்கணும். ஆற்றில் முங்கி, ஆற்றில் கல் எடுத்துருக்கோம்ல, ஆற்றுல முங்கி கரெக்டாக சொன்னால் அபிஷேகத்தில் ஒரு விஷயம் மூங்கிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா இது இது பல நாள்பட்ட சத்துரு. என்னது? அதான் நம்ம சபையில் ஒரு நாள் பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, முதலாம் பண்ணது பிசாசு என்ன எழுத்துட்டு, பிசாசு என்ன, ஏய் வந்து பாரு, நாளைக்கு பாரு, உனக்கு ஒரு வழி பண்ணுறேன். அன்னைக்கு காலையில் வந்திருக்கிறாரு கர்த்தர், வித்தியாசமான ஒரு செய்தி கொடுத்தார்.
இந்த செய்தியை ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக கொடுத்துட்டாருன்னு வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் ஜோம் எடுக்கிற பிசாசு ஓடி போயிட்டான். அல்ல இல்லையா? அப்போ அபிஷேகத்தில் மூழ்குங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேறு நுண்ணினாலும் போகாது. முதல்ல ஆற்றுல ஒரு முங்கு முங்க நான் முங்கி அந்த கல் எடுத்தான். அபிஷேகத்தின் அபிஷேகத்தின் நிறைவு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அபிஷேகத்தின் நிறைவு. அல்லேலூயா. அடுத்து அழகான ஒரு கூழாங்கல் எடுக்கிறான். இந்த கல் என்றாலே இயேசு தான். கல் என்றால் யார்? அது சின்ன கல்லோ பெரிய கல்லோ அவர் தான். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சொல்லுங்க நொறுங்கி போவான் சொல்லுங்க. இது எவன் மேல் விழுமோ அது அவனை என்ன இப்படி மெதுவாக பயம் சொல்கிறீங்க, அது அவனை நசிக்கப்படும். உங்கள் பைபிள் தான் இருக்குது. லூக்கா மத்தேயு 21:43-44 Matthew 21:43-44 சரிதானே வசனம்? ஆ ம், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்கப்படும். இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். இப்போ கரடியை கொல்லும்போது கரடியை சிங்கத்தை கொல்லும்போது இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் சொன்ன ஏதாவது சொல்லுங்களேன். என்னமே சொல்லலை, ஆண்டு நாமத்தை எடுக்கலை. ஆனால் கோலியாத்து கொல்லும்போது சொல்கிறான், ஏய் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய சொல்லுங்கள் நேம் ஆஃப் த லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கல்லன்னா இயேசுவின் நாமத்தை பிடிக்கணும். என்னது? இயேசுவின் நாமத்தை. இப்போ கோலியா தனியாக நிற்கிறான் சொல்லுங்க. ஹீ இஸ் நாட் அலோன். அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அவனுக்கு முன்னால் கரடியும் சிங்கமும் தனியாக வந்தது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதாவது இந்த யுத்தத்தின் ஸ்ட்ராட்டஜி, இந்த யுத்தத்தின் திட்டத்தை நம்ம அறிஞ்சு கொண்டால் தான் நம்ம சத்ருவை ஈஸியாக மேற்கொள்ளலாம். இல்லைனா முட்டிக்கிட்டு பிற குனியணும், முட்டிக்கிட்டு குனியணும். ஏம்மா சிரிக்காதங்கம்மா. ஏய் கணேஷ் அடா பாவமே. ஏய் இங்கே வாங்க வா, எழும்பு எழும்பு, இங்கே வந்து வா. ஏன் முன்னால் வரணுங்க வா. பாஸ்டர் முகத்தை பார்த்தா பயமாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் 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 நீ இந்த முக்கில் என்னை பார்த்தா உட்காரணும். உனக்கு அழகான சாயமான் இருக்குது. எழுமி ஆ ஆ அப்படி உட்கார். ஆ சரி, நேர நீ பார்க்கணுன்னு அங்கே பார்க்கக்கூடாது. இல்லைண்ணா அப்படி ஓடி முழிப்பேன், அப்படி பயம் வந்துடும் உனக்கு. சரி என்ன சொன்னேன், சிங்கம் கரடியும். இப்போ சிலரில் ஒரு பிசாசை, ஒரு பிசாசு போச்சுன்னா கூட எத்தனை கூட்டு வருமா சொல்லுங்கள்? 7. அதில் 1 இருக்கோ 8 இருக்கோ நமக்கு தெரியல. தாவீது பார்க்குறான், ஒரு கோலியாத்து நிற்கிறான், அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே நிற்குது. பெரிய இப்போ சிங்கத்தை அடிக்கிற மாதிரி கடைய மாதிரி அடிக்க போனோம், மாட்டிடுவோம். 2வது கல் இயேசுடைய நாமம் சொல்லுங்க. அல்ல இல்லையா? இவன் நினச்சா கல் அப்படி வீசியிருக்கலாம்ல. ஹலோ கல்லை வீ, இப்போ சில பேர் குறி பார்த்து அடிப்பாங்க பார்த்தீங்களா. மேலே உச்சான கொப்பில் மாங்காய் இருக்கும், அடித்த அடியில் மாங்காய் தன்னால் கிலோ வந்துடும். அப்படி அடிக்க முடியுமா இல்லையா? முடியுமா இல்லையா? ஆனால் ஏன் கவனு, இது கவனில் வச்சு அடிக்கணும். இவன் இங்கேருந்தே அடித்தா கரெக்டாக கோலியாத்த நெத்தியில் அடிச்சிருக்கலாம். கவனம் என்பது ஆவியானுடைய நடத்துதல் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆவியானவரை சார்ந்திருக்கணும், தன் சுயபலத்தை சார்ந்திருக்கலை. இவன் நல்ல வீரன், கரடியே சிங்கத்தை ஒரு அடியில் கொல்ல முடியும் என்றால் மோசை ஒரு அடி அடித்தான், பெரிய சின்ன ஜஜது செத்தே போனான் சொல்லுங்க. அதே போல் ஒரே அடியில் அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இவன் கவனில் வச்சு அடிக்கிறான்னா நம்ம எப்போதுமே நம்முடைய பலத்தில் ஆவியானவரை சார்ந்திருக்கணும். ஆவியானவரை கவனில் கரெக்டாக அடித்து ஏம் பண்ணி அடித்தான் பாருங்கள். கோலியாத்து பொத்து நிக்கலை வந்துட்டான். இப்போ நின்னவன் கீழே கிடக்கிறான், இவன் அவன் மேலே போய் நிற்கிறான். அவன் மேலே போய், அல்லேலூயா, அவன் மேலே நின்று சொல்லுங்கள், அவனை அவன் பட்டத்தை அவனை கொண்டு போட்டான். அல்லேலூயா. சரி, இதுப்போ இன்னொரு சம்பவம். இப்போ நான் தியானிச்சுக்கு இன்னொரு சம்பவம் தான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஹலோ, யோர்தானை தாண்டதுக்கு எத்தனை நாள் ஆச்சு?
அப்புறம் முடிக்கிய பைபிள் தெரியுமா இல்லையா? நேச ஆசிரியர்கள் வந்தாங்க, உடன்படிக்கைப்படி சுமந்துட்டு வந்தாங்க. தண்ணியில் கால் பட்ட உடனே, உள்ளங்கால் பட்ட உடனே சொல்லுங்க, யோர்தான் நதி பிரவாகித்து வருது. ஆனால் உள்ளங்கால் தரையில் பட்ட உடனே தண்ணி நின்று பிரித்து போயிட்டு டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? டக்குன்னு கடந்து போயிட்டாங்க. சங்கடம் அப்படி தான், ஏய் கையை நீட்டுடா, கோலை நீட்டுடா அப்படின்னு நீட்டினார், தண்ணி பிரிஞ்சிட்டு அவ்வளோதான். சொல்லுங்கள், இதுவும் கர்த்தரை சிருஷ்டி சொல்லுங்கள். தேர் காட்ஸ் கிரியேஷன், தே வில் ஒபே இமீடியட்லி. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 45:11 தானே, ஐசாயா 45:11 வாசிக்க பார்ப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு. அப்போ செங்கடலும் யோர்தானும் யாருடைய கரத்தின் கிரியை சொல்லுங்க சார். ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம அறிஞ்சுக்கிடணும். அப்போ எரிக கோட்டையை இடிக்கிறது ஏன் 7 நாள்? இப்போ நீங்களே பதில் சொல்லணும் சொல்லுங்க. சத்துருவின் கோட்டை மாத்திரம் இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கோட்டையை கட்ட தெரியல. அவன் எத்தனையோ வருஷமாக பிளான் பண்ணி இயற்கை கோட்டையை கட்டியிருக்கிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கேள்வி கேட்க, யோசுவா கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரே, யோர்தானை எவ்வளோ பிரவாகித்து வந்தது, அதில் உள்ள மாட்டினா வெள்ளத்தில் அடிச்சுட்டே போயிருப்போம் வெள்ளத்தில், அங்கே கூட சும்மா காலை வைங்கடா அப்படின்னு, நீங்கள் காலை வச்சோடனே நின்றுட்டு இந்த எரிகை கூட சும்மா தான் நிற்குது. அதுனா அப்படி சீரிட்ட நம்ம மேலே வருது, சும்மா தானே கம்மு நிற்குது. இதை இடிக்கிறதுக்கு எதுக்கையா 7 நாள்? கேள்வி கேட்கக்கூடாது அல்ல இல்லையா. ஏன்னா சத்துரு பல வருஷமாக திட்டம் போட்டு பிளான் போட்டு இந்த எருகோ கொட்டையை கட்டியிருக்கிறான். அப்போ இதை நேர போய் முட்டுனா சொல்லுங்கள், மண்டை உடஞ்சிரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள், மண்டை உடையக்கூடாது. அல்ல இல்லையா, சத்தமாக அல்ல இல்லையா. அதான் அடைஞ்சிடும். 6 நாள் சுற்று, 6 நாள் சொல்லுங்கள், சுற்றி வர்றாங்க. 7 நாள் ஆண்டு சொல்கிறேன், 7.5 சுத்து. அடப்பாவி, என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய கோட்டையை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வந்துட்டு எல்லாரும் வீட்டில் போட்டு தூங்கிட்டாங்க, அவ்வளோ டயர்டு. என்னது சொல்லுங்க, அவ்வளோ டயர்டு. நாளைக்கு லீவா இல்லை ஸ்கூலா? ஸ்கூல் தானே, வெரி குட். இல்லைன்னா விக்னேஷ் வீட்டில் போய் படுத்தாருனா, காலையில் போய் படுத்தாருனா சாயந்தரம் அம்மா எழுப்புனா எழும்புவார். எல்லாரும் அப்படி தான். அதே போல் ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்தோடனே காலெலாம் வலிச்சு போய் அவர் கூடாரத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க, பாளையத்தில் போய். 7 நாள் யோசுவா சொல்லலாம், 7 தடவை சுத்தணும். என்னது ஐயா, 1 தடவை சுத்தத்துக்குள்ளே காலில் நினைச்சிருது. ஆனால் இன்றைக்கி கடைசி நாள், சுற்றி வரணும். 7 நாள் சுற்றி வந்த பிறகு இப்போ 7 தடவை சுத்தம், ஆர்ப்பரியுங்கள். என்னது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அதில் சிம்சோனுக்கு எதிர ஒரு சிங்கம் திடீர்னு வந்துடுச்சு. சிங்கம் நியாயத்தில் 14:5-6 ஜட்ஜஸ் 14:5-6 நியாயத்தில் 14:5-6 அவன் திம்னா ஒரு திராட்சை தோட்டம் மட்டும் வரும்பொழுது, இதோ என்ன பாலசிங்கம், கர்ச்சிக்கிற பாலசிங்கம் அவனுக்கு எதிராக வந்து, என்ன வந்தது, எதிராக வந்தேன்னா எதிர்த்து வருது, கர்ஜிக்கிற பாலசிங்கம் சொல்லுங்க. ஹலோ, இங்கே என்ன பாருங்க, அது வரும்போது இனி தூக்கம் வருமா? அது வரும்போதே ஒரு சத்தம் போட்டுட்டே வருது. இதை பார்த்தா நம்ம நினைஞ்சிருப்போம், ஒன்று பயத்தில் அங்கே சக்கர அடித்து விழுந்திருப்போம், அல்ல விட்டு என்ன ஒரே ஓட்டமா, என்ன சாமியில் பயந்துட்டாரோ, சாமியெல்லாம் ஜோகலா, சாமியில் தானே பயப்படாதப்பா, நீ சாமியில் இல்லை அல்ல இல்லையா. கர்ச்சித்து வருது. ஆனால் அசால்ட்டாக என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஆட்டுக்குட்டியை கிளிக்கிறமா கிழிச்சு போட்டானா. என்னது ஆட்டுக்குட்டியை? இப்போ திடீர்னு பிசாசு சொன்னால் ஏசு நாமத்தில் போன்றணும், அங்கிட்டு எம்மா 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 பாஸ்டர் கூப்பிடுங்க, எம்மா அந்த பிரதர் கூப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது.
புரியுதா? ஏசு நாமத்தில் போ பிசாசு, அடித்து கொண்டுருவேன் ஜாக்கிரதை, ஓடுனா பிக்ளிச்சிட விடணும். இப்படி திடீர்னு வர்ற பிசாசுக்கெல்லாம் டக்குன்னு ஏற்றி நிற்கலாம். ஹலோ இல்லையா? ஆனால் அதே வேளையில் 3000 பேர் எடுத்து வர்றாங்க. எத்தனை பேர்? 3000 பேர் வரும்பொழுது இப்போ சிம்சோன் மேலே கத்தோடைய ஆவியானவர் பலமாக இறங்கி ஒரு அக்னி இறங்கி வருகிறது. அவன் மேலே இருக்கிற கயிறுகளெல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல் அருந்து போயிட்டு. அடுத்த அதிகாரத்தில் 15 அதிகாரம் எத்தனை வசனம்? 14 வசனமா? எத்தனை வசனம்? 15 அதிகாரத்தில் ஆ எத்தனை வசனமா? 14. ஆ வெரி குட். ஆ ஆரவாரம் பண்ணினார்கள். ஆ ஆமேன். ஆமேன். ஆ பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்து அதனால் சிங்கத்தை கிடிக்கிறதுக்கு ஆயுதத்தை தேடினானா? ஹலோ, மனுஷன் பலம் உள்ளவனா சிங்கம் பலம் உள்ளதா சொல்லுங்க. ஒரு சிங்கம் ஒரே நேரத்தில் அதான் அன்றைக்கி நாங்கள் மத்தியானம் பார்த்தோம். தானியில் சிங்கக்கவிகளை போடும் பொழுது தானியில் தனியாக உள்ள விழுந்தான். இவனையும் மேலந்தான் போட்டாங்க, தொப்புன்னு போட்டாங்க. கீழே கீழே போய் விழுந்தான். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்கள் ஆனால் யார் தானியில் போய் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே அதே போல் மேலேருந்து கீழே போட்டாங்களாம். அவங்க மினிமம் 120 பேர் சொல்லுங்கள், குறைந்தபட்சம் 120 பேர். ஏன்னா தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின தேசாதிபதிகள் 120 பேர். எத்தனை பேர்? அவங்க 120, அவங்க பொண்டாட்டி மாடர் 120, பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு போனாலும் 120. கிட்டத்தட்ட எவ்வளோ? நியர்லி 480 பீப்புள். எத்தனை பீப்புள்? இந்த 4 தானியலையும் இங்கேருந்தான் கீழே போட்டாங்க. இந்த 450 பேரையும் அதே போல் உயரத்தை கீழே போட்டாங்க. அவன் கெபியின் அடியில் தரையில் வந்து சேர்றதுக்குள்ளாக ஒவ்வொரு சிங்கமும் பாஞ்சி 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 அவங்கள கொண்டு போட்டான். ஹலோ, என்ன செஞ்சு அப்படின்னா இந்த சிங்க கப்பி எவ்வளோ உயரம் இருக்கும்? ஹலோ, இந்த சிங்கம் ஒரு அடியில் 10 மேலே துள்ளி பாய முடியும். நீங்கள் தள்ளி வாங்கலாம் அப்படின்னா தள்ளி வாங்கப்பா. அவருக்கு மட்டும் பாயில் இருக்கட்டும், நீங்கள் முன்னால் வாங்க. ஏன்னா பாய்க்கில் வந்தால் கொட்டு வழுவோம். அது தள்ளி வந்துடுங்க. சரி, இந்த ஊருக்கு அந்த பேர் நம்ம எழுந்து ஜெபிக்கலாம், கிளப்பிடாங்க. சரி, என்ன சொன்னேன்? அது 6 சிங்கமோ எத்தனை சிங்கம் இருந்தாலும் கூட இவங்க 480 பேருக்கு கீழே வர்றதுக்குள்ள இந்த சிங்கங்கள் பாய்ந்து 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 கொண்டு போட்டான். அல்ல இல்லையா? ஒருத்தரும் தரையில் வந்து ஒழுங்காக விழலை, அங்கே கிழிச்சிட்டு. அப்போ இது நல்ல ட்ரெயின்டு சிங்கம். என்ன சிங்கம்? அதான் ராஜா யோசித்தான், அடப்பாவமே எவ்வளோ இந்த சிங்கம் ஏற்கனவே நிறைய பேர் அடித்து கொண்டு சொன்ன சிங்கங்கள் யார் வந்தாலும் அங்கே அந்த கீழே வலதுக்குள்ளே பிடிச்சு கொண்டுறோம். ஆனால் தானியில் ஒன்றுமே செய்ய, அதான் சொல்கிறான். தானியலை சொல்லுங்க, சிங்கங்களுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். டேனியல் 6:27 தானியில் 6:27 அவன் சொல்கிறான், இந்த சிங்கங்களுக்கே தானியில் தப்பி வித்தார் இல்லையா, ஐயா அவர் தான் உண்மையான ரட்சகர், ஐயா உண்மையான டெலிவரர் அவர் தான். ஹீ இஸ் த சேவியர் அண்ட் இஸ் த டெலிவரர். அல்லேலூயா. வாசிங்களா 6:27. தானியலே சிங்கங்களின் கைக்கு தப்பு வித்த அந்த அவரே அழுத்தி சொல்லணும். அவரே சொல்லுங்க, அவரே தப்பு விக்கிறவர் சொல்லுங்க. அடுத்து ரட்சிகர் வரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும். அல்லேலூயா. இந்த ராஜா பார்த்தது ஒரே ஒரு அற்புதம் தான். ஒரு அற்புதம் என்ன? தானியில் சிங்கம் சேதப்படுத்தலை. ஆனால் அடுத்த அற்புதம் என்ன? 480 பேரையும் ஒரே அடியில் சிங்கம் கொண்டு போட்டுச்சு. இப்படி அற்புதத்தெல்லாம் செய்கிறது இந்த தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. ஸோ நம்ம அதனால தான் இந்த முழு ஜபம் முழு இரவும் ஜபிக்க போகணும். ஏன் தெரியுமா? சில சத்துருக்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். பவுல் ஒரு காரியம் சொல்கிறார், எபேசுவில் நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். என்ன மிருகங்களோடு? என்ன மிருங்க? எதுக்கே அப்படி சண்டைப்படணும்?
உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நான் அப்படி சண்டை போன அவசியம் இல்லையே. 1 Corinthians 15:32 1 Corinthians 15:32 1 Corinthians 15:32 வாசிங்கம்மா. துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். ஆ சொல்லுங்க, துஷ்ட மிருகங்கள் சொல்லுங்க. இன்ன அவர் 2 Timothy 4:17 2 Timothy 4:17 the last portion 2 Timothy 4:17 கடைசி பாகத்தில் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம அப்படி தான் ஜெபிக்க முடியாது வந்திருக்கிறோம். கொஞ்சம் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக முழங்கால் பிடிக்கிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் என்னோட முழங்கால் பிடிக்க போகிறீங்க. இப்போ யாரும் உட்காரக்கூடாது. ப்ளீஸ் 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 சீக்கிரம் 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 முழங்கால் பிடிக்க முடியாதுங்கிறவங்கள நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்றே ஒன்று செய்யுங்க, நீங்கள் சைடில் போயிருங்க, பின்னால் போயிருங்க. ஆனால் முன்னால் இருந்து முழங்கால் பிடாமல் இருக்காதங்க. உங்கள் பலகீனத்தை நான் அறிவேன். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தியான நான் ஒரு காரியம் சொன்னேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது பாருங்கள். எனக்கு அடிக்கடி இந்த காலில் அடிபட்டு 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 கொஞ்சம் நாட்களாக எனக்கு மண்டுபடி போட்டு உட்கார முடியாது. ஆனால் என்றைக்கு இந்த 21 ஜபம் ஆரம்பித்ததோ, இப்போ நீ ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, நல்ல கடக்கா நான் மண்டுபடி போட்டு உட்காந்துருந்தேன். இதுதான் என்னுடைய ஜப நிலை இதுதான். அல்லேலூயா. வாலிப நாளிலிருந்து மணிக்கணக்காக ஜெபிப்பதற்கு எனக்கு நிலை அதுதான். அந்த மண்டுபடி போட்டு ரெண்டு மண்டுபடியும் ஒருங்க அப்படி நிற்கணும், அப்படி அப்படி கடக்கா நிற்கணும். இப்படி இப்படி இப்படிலாம் நிற்கக்கூடாது. ஆனால் அப்படி எனக்கு எனக்கு அப்படி நிற்க முடியாது. அதான் இப்போ சமயத்தில் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாட்சி தான் நிற்பேன். இந்த ஒரு ஏதோ ஒரு மிருகம் ஒரு சாட்சி நிற்கிற அது மாதிரி நின்றுருப்பேன். ஆனால் கத்ததுனால என்னை பலப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. அதுதான் பல மாதங்களாக சில வருஷங்களாகவே எனக்கு மண்டபடி போட முடியாது, ரொம்ப வலிக்கும். அதனால் அப்புறம் என்ன பண்ணேன், சரி காலை இழுத்து விட்ருவோம்னு இழுத்து விட்ருவேன். ஆனால் கத்திரப்ப இன்றைக்கு உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யுத்தத்தின் திட்டத்தை கற்றுத்தாரும் சொல்லுங்க. லார்ட் டீச்சர்ஸ் த ஸ்ட்ராட்டஜி, அடுத்து சொல்லுங்க, த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வார். டீச் மீ த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் வார் அகேன்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி எனிமி. Against each and every enemy. ஆண்டவரே, ஒவ்வொரு சத்துருவையும் அடையாளம் கண்டு ஒவ்வொரு சத்துருவின் நிலைமையை அறிந்து யுத்தம் பண்ண, யுத்தத்தின் திட்டங்களை இப்போ நம்ம நல்ல பாஷையில் சொல்லுவோமா, யுத்தத்தின் தமிழ் பாஷை நல்ல பாஷை சூட்சுமங்களை. ஏன்னா சூட்சுமம் அதான் ஸ்ட்ராட்டஜினா சூட்சுமம், சூழ்ச்சி அல்ல, சூழ்ச்சி வேற. சூட்சுமங்களை சூட்சுமங்களை சூஇச்சு சொல்லுங்க. சீக்கிரம் வாயில் வராது. சூஇச்சு சூட்சுமங்களை எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு கற்றுத்தாரும். இந்த உபாச ஜபத்தான் கத்த அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்பா இப்படி இப்படிலாம் யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஸோ வாங்க எல்லாரும் எல்லாரையும் கத்தர் யுத்தத்துக்கு சொல்லுங்க. கர்த்தர் என் கைகளை சொல்லுங்க படிப்பிக்கிறவ, கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறவ, கர்த்தரின் கைகளை யுத்தத்துக்கு பலப்படுத்துகிறவர், படிப்பிக்கிறவர், பழக்குகிறவர், பலப்படுத்துகிறவர். The Lord teaches me, trains me, and strengthens me to wage war. To wage war. அப்போ இப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ ட்ரைனிங் கொடுக்க போய் இப்போ நம்ம இந்த முழுஜம் வந்து ஒரு ட்ரைனிங். என்னது சொல்லுங்கள், ட்ரைனிங் ஆகி நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஸ்ட்ராங் ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், படிப்பித்து பழக்க வைத்து பலப்படுத்துகிற தேவன்,
இப்ப நல்ல ஆவியில் நிறைந்த கதற சோதரிக்க போகிறோம். ரபன தீனகன சங்கலரியான கனபா. Amen, 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 amen. Nandalagana shagaladiyanamana maundalagana shiyangalava. Hallelujah, 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 hallelujah. Amen. நல்ல நல்ல வாய்களை திறந்து பிள்ளைகளாம் வாயில திறந்து சத்தமாக சொல்லுங்க. அப்பனா கத்துடைய வல்லமை இறங்கும், அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ள மூழ்கணும். தாவிதே போல ஆற்றுக்குள்ள இறங்குங்க, ஆற்றுக்குள்ள இறங்குங்க, அபிஷேகத்தின் நதிக்குள்ளாக மூழ்கணும். மூழ்கணும் ஆண்டவரே, மூழ்கணும் ஆண்டவரே, மூழ்கணும் ஆண்டவரே, அபிஷேகத்துல மூழ்க செய்யாவியானவரே. நாங்க முங்கி முங்கி எழும்பட்டும், அபிஷேகத்துல முங்கி முங்கி எழும்பட்டும், முங்கி முங்கி எழும்பட்டும் ஆண்டவரே. ரிபப ரகல தலகன சங்கல தியானமான மவுந்தலகன ரேகபல தனகன சேபலரியானகன மவுந்தலகனவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். சொல்லுங்க, அபிஷேகத்தின் நிறைவு. தாவீது ஆற்றுக்குள்ள இறங்கி முங்கி எழுந்தான். இரண்டாவது, ஆண்டவருடைய நாமம் அபிஷேகம், அவருடைய நாமம் ஆவியானுடைய நடத்துதல். அல்லேலூயா. ஒரு சிம்சோன் யுத்தத்துக்கு முன்னால் ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஆவியானவர், சொல்லுங்க, ஆவியானவர் ஏவ துவக்குகிறார். அல்லேலூயா. அதே போல பிசாச ஜெயிக்க வனாந்தரத்துக்கு இயேசுவை யார் ஏவினார் சொல்லுங்க? வசந்த யாதோ, ஆவியானவர் சொல்லுங்க, ஆவியானவர் இயேசுவானவரை சாத்தானை ஜெயிக்கும்படியாக, சோதனைக்காரனை ஜெயிக்கும்படியாக வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை ஏவி எழுப்பும். ஹோலி ஸ்பிரிட், இன்ஸ்பயர் மீ. ஹோலி ஸ்பிரிட், இன்ஸ்பயர் மீ. சத்தமா சொல்லு, இன்ஸ்பயர் மீ. இன்வோக் மீ, இன்வோக் மீ, அண்ட் சர்ச் மீ, யூஸ் மீ அகைன்ஸ்ட் தி எனிமீஸ். இப்ப ஆவியானுடைய வல்லமை இயேசுவானவர் ஏவனது போல, சிம்சோன் ஏவது போல, எங்களின் சத்துருளை வெல்லும்படியாக ஏவி எழுப்புங்க ஆண்டவர. ஆவியானுடைய ஏவுதல், ஆவியானுடைய ஏவுதல், ஆவியானுடைய ஏவுதல். The inspiration of the Holy Spirit may come upon us, Lord. Come upon us, Master. Ribaba ragala danagana shangala dhyanamana maundalaganama rekhabala dhyanamana maundalagana shyangalava. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Ribaba ladalagana shangala dhyanamana maundalagana shyangalava. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. சொல்லுங்க, Isaiah 59:19. Isaiah 59:19. அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கும் கர்த்தருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவர்களுக்கு, அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுடைய நாமம், இயேசுடைய மகிமை. எனக்கல்ல சத்துரு, இயேசுவின் நாமத்துக்கும் இயேசுவின் மகிமைக்கும் தான் பயப்படுவான். அப்பதான் ஆவியானவர் எனக்காய் எழும்பி வருவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். நல்ல ஆண்டவரை சோதரிங்க பாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபவ ரதலகன சங்கல தியானமன மௌந்தலகன ருகல தலகன சங்கல தியானமன மௌந்தலகன ஸ்யங்கலவா. ஓ ரகபவ ரகன தலகன மந்தியானகனமா. ஒரு விசேஷத்தை, அபிஷேகத்தை கத்தல மெத்தல இறங்கட்டும் ஆண்டவர. எங்கள் மேல இறங்க பண்ணுங்க, இறங்க பண்ணுங்க ஆண்டவர. ரந்தனகன சம்பல தியானமான மௌந்தலகனா ஸ்யங்கலவா. ரபல தலகன சங்கல தியானமான மௌந்தலகனா ஸ்ரீ.
Rikababala Dalagana, Ray Dalagana Shangala Yanamana Mandalagana Shangalaba, Rugababa Ragala Dalagina Gana Donagana Shango, Rimandunagana Shangana Dianagana, Ingana Dalaganama, Rabala Dianamana Mandalagana Shangalabo, Rikababala Dalagana Shangala Dianagana Mandalaganaba. Hallelujah, 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 hallelujah. Amen. Turikuramandavare, Turikuramandavare, Turikuramandavare. Satani Sadigilla, Pavatin Valkaya, Inde Namesu Uday Teriva, Satani Sadigilla, Pavatin Valkaya, Inde Namesu Uday Teriva, Tudi in Ayadam, Namakulir Padal, Asute Avie Turatidu, Tudi in Ayadam, Yenakulir Padal, Asute Avie Turatidu, Undan Valla Migal Corindam, Nella Vaitrun the Padanga. Undan Vitrudel Magime Mare Villa Undan Valla Magal Corindapo Villa is a pa Ungenamatil Arpudangil Indum Nadakade. Amen. Is a pa Amen. Arpudangil Indum Nadakade. Take a load of the Noigal Tiro de Pavangal Parando de. Ella pegal odudu pavengal parandodudu mandira sooniyam seivine kattugal inde nammesu udai theriva mandira sooniyam seivine kattugal inde nammesu udai theriva aaviyanavu namakkul irpada உலகத்தை நாம் கலக்கிடுவோ ஆவியானவர் எனக்குள் இருப்பதா உலகத்தை நான் கலக்கிடுவேன் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது எல்லா பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது நல்ல ஆவியில் இருந்து ஆவியில் இருந்து ஆவியானவரே என்னை நிரப்புங்க ஆவியானவரே என்ன நிரப்பி ஏவுங்க ஆவியானவர் நிரப்பி ஏவுங்க ஆவியானவர் ரிபவ ரகல தனகன சங்கல தியானமான மௌந்தல கணாசிய ரிகபல தலகன சங்கல தியானமான மௌந்தல கணாசியங்களவ ரகல தலகன சிகல தியானமான மௌந்தல கணாசியங்களவ ஹalleluya 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 ஆமென் ஆமென் இந்த வல்லமை குறைந்து போகவில்லை ஆண்டவரே மீண்டும் எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிப்பீராக ரிபல தலகன சங்கல தியானமான மௌந்தல கணாசியங்களவ Hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க சிம்சோன் காக கர்த்தர் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தான் அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது கடந்த நாட்கள்லாம் சோர்ந்து போயிருக்கிறான் நம்ம சோர்ந்து போய் யுத்தம் பண்ண முடியாதபடி சோர்ந்து போயிருக்கலாம் நம்ம ஆவியில மாம்சில சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா இன்றைக்கு கல்வாரி சிலுவையில ஒரு பள்ளம் பிளக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளத்துல அபிஷேகம் ஓடி வருகிறது அதை குடித்து கொடுத்து நம்ம உயிர் பெறுவோம் ஒரு புதிய ஜீவன் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய உற்சாகம் நமக்குள்ள கடந்து வருவதாக எனக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே எனக்குள்ள கடந்து வரட்டும் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகத்தை நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே ரிபல தலகன சங்கல தியானமான மௌந்தலகன சியங்கலவா ரிபவ ரதலகன சங்கல தியானமான மௌந்தலகனமா நல்ல துதி துதி பெற்றுக்கொள்ளுங்க Just praise and procure the anointing. Praise and pursue the anointing now. Hallelujah. Thudinga, 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 thudinga. Thudi thudi petrukolunga abhishekatha. Pudhi abhishekam, pudhi abhishekam, pudhi abhishekam. Ribaba radalagana shangaradi yanamana maundalagana shiangalaba. Hallelujah, 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 hallelujah. Amen. Thudikkira mandavare. இப்ப யாராவது ஒப்புக்கிட்டு ஜெபிக்க போகிற ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஜெபிக்க போகிறீங்க எல்லாம் கை வைத்துக்குள்ள நம்ம பார்த்தது போல ஆண்டவரே தாவீது சிங்கமும் கரடியும் வந்தது ஒரே அடியில் கொண்டு போட்டான் இந்த பெலிஸ்தன் ஆவியில் ஒன்றை போல தான் இருப்பான்னு சொன்னான்ப்பா ஆனால் ஆவியானவரை சார்ந்திருந்தான் ஆவியானவரில் மூழ்கி எழும்பினான்ப்பா
அப்புறம் தான் இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண முடியும். ஏன்னா பல நாள்பட்ட சத்துரு பல வருஷமாக எங்களுக்கு விரதமாக அவனை உருவாக்கியிருக்கிறான். பிசாசு அவன் உருவாக்கப்பட்ட, அவன் பல நாளாக ட்ரெயின் எடுக்கப்பட்ட சத்துரு. இவனை நேர போய் அடிக்கக்கூடாது. முதலாவது அபிஷேகம், ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய நாமத்தின் வல்லமை, ஆவியானுடைய வழிநடத்துதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. யோர்தான காலை வச்ச உடனே பிரிஞ்சு ஓடிட்டுதப்பா. ஆனால் எரிகோவுக்கு நாங்கள் ஏழு நாள் சுத்தணும், ஏழு நாள் ஏழு தடவை சுத்தணும்ப்பா. நாங்கள் போராடி ஜெபித்தா தான் அந்த எரிகோ கோட்டைகள்லாம் இடிந்து விழும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் சத்துரு பல வருஷமாக கட்டி வைத்திருக்கிறான். இப்போ கூட சத்துரு அஞ்சு வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த கோட்டைலாம் இடிஞ்சு விழணும்னா நாங்கள் ஒருமனப்பட்டு ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும் ஆண்டவரே. வித் ஒன் அக்கார்ட் அண்ட் ஒன் வாய்ஸ் We will shout against the enemy master. Hallelujah. Sandeshama, hallelujah. Hallelujah. Say, one second, 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 one second. Hello. In the court, what is the first time you know? Hello. If you go to the court, you will come to the court. Yes or no? That's the first court. That's the first. ஹலேலுயா அப்படின்னா திரும்ப அடித்து மண்டையில் அடிக்கிற அலேலுயா அலேலுயா அப்படின்னு இவங்க மண்டையில் அடிச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? பேக் ஃபயர் சொல்லுங்கள், சொல்லுங்கள் பேக் ஃபயர். அது எதிர வச்சு இவங்க மேலாம் அடிக்கும் இல்லையா? அப்போ ஆர்ப்பரிக்கும் போதெல்லாம் இவங்க மண்டையில் அடிக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் விடலை. அலேலுயா தொடர்ந்து முதல்ல நம்ம ஆர்ப்பரிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம மண்டை தான் குத்தும். ஹலோ மண்டை குத்து வரும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். மண்டை கொத்து வரும், இடுப்பு வலி வரும், குறுக்கு வலி வரும், எல்லாம் வரும். முதல்ல நம்மளை தான் தாக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தொடர்ந்து துதிக்கும் போது தான் அப்புறம் பார்த்தா அடாடாடா நம்மளை தான் எதிரொலிக்குன்னு நினச்சோம். இப்போ அது நமக்கு எதிரே புடபுடன்னு கீழே விழுது. அலலையா விழுந்த உடனே ஏறினாங்கன்னா மிதிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? இப்படி கோலியாத்து விழுத்த உடனே தாதி என்ன பண்ணான் சொல்லுங்கள்? ஏறி மிதித்தான் சொல்லுங்கள். நம்ம பாசையில் ஏறி சமட்டினான். ஏறி சமட்டினா அதே போல் எரிக கோட்டை விழுந்த உடனே ஏறி ஏறி காலை வச்சு மிதிக்கிறான். எப்படி மிதிச்சிருப்பான் தெரியுமா? நம்ம விக்னேஷ் மாதிரி. ஏய் என்ன பெருசா இப்போ பாருங்க, எங்க கிடக்கிறது கிடக்கிற மிதி, நல்ல மிதி, நல்ல மிதி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எங்களுக்கு அடி வழிநடத்தில் தாருங்க ஆவியானவரே. நாங்கள் யோர்தானா ஈஸியாக தாண்டிடலாம், ஆனால் எரிகோவை நாங்கள் போராடி ஜெயிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் இடைவிடாமல் போராடி ஜெபிக்க போகிற அந்த நாட்களில் கத்தோட பெரிய ஜெயத்தங்களை வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி யாரா ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சிம்சோனை போல நாங்கள் சோர்ந்திருந்தாலும் நம்முடைய பள்ளத்திலிருந்து அபிஷேகம் ஓடி வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அபிஷேகம் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. ஆதி நாட்களை போல நாங்கள் சிம்சோனை போல மறுபடியும் ஏற்று நிற்கணும். சாத்தானுக்கு சத்துருக்கு ஏற்று நிற்கணும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கணும். அப்போ எங்களால் ஜெபிக்க முடியல, போராட முடியல. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்த ரெண்டு பேர் யாரும் ஜெபிங்கப்பா. எல்லோரும் கை வைத்துக் கொள்ளுங்கள். யாரை கண்ணதை நாங்கள் பார்க்கக்கூடாது. யார் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாதங்க. நீங்கள் கத்திர மாட்டு பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கலாம் நான் பேரை சொல்லுவேன் அவ்வளோதான். அப்புறம் பாஸ்டர் நினச்சேன், நான் தான் ஜெபம் நினச்சேன், என்னையே சொல்லிட்டாங்கம்மா. ஸ்தோத்திர இந்த பக்கம் ஜோஸ் பிரதர் ஜெபிக்க போகிறாங்க. ஜோஸ் ஜெபக்குமார்
ஆமென். கதரே சோதரிப்பா மஹல்லேலூயா ஹல்லேலூயா 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 ரிபா பரகதல கதனகன சங்கலரி யானமா நமௌந்தரகனமாதி யானகனமா ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை யார் ஜெபிக்க போறீங்க? அமேன். கதரை சோதரிபோமா ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உட்காந்து கொள்ளுங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவே. இவ்வுலகில் எனக்கு எல்லா நிரலவா அன்பேனே, என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் எனக்கு எல்லா நிரலவா அன்பேனே, என்னுடைய தெய்வம் என்றுமையா. உம்மை தொத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே. உம்மை தொத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே. உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவேன். அல்லேலூயா. இப்படி பிடிச்சா சரியா விடாது. கொஞ்சம் பாசமால கொஞ்சம் ஆடு. அஸ்வினி இங்கே வாங்கம்மா. அப்போ இல்லை, நீங்களும் இங்கே வரலாமே, அங்கே இருக்கீங்க. ஸ்டெல்லா, மெர்லினு, எஸ்தராணி, சின்ன எஸ்தராணி, ஆ நீங்கள் கொஞ்சம் மணல் ஆகும்மா. உங்களுக்கு தான் மணல் அடக்கு. கொஞ்சம் மணல் வாங்க, அந்த அக்கம்மாரெலாம் உள்ளே வருவாங்க. ஏ உள்ளே வாங்க சீக்கிரம். அங்கே இப்படியே ஒரு ஏ பரிசுத்தமே மணல் வாங்கம்மா. செய்யலமிருப்பான் செய்யலமில்லைங்க. கொஞ்சம் ஆக்ஷனில் படித்தா நல்லா இருந்த பாட்டு. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் ஒரு நாலு பேர் அதுக்கு எதுவும் வாங்கலாம். முக்கியம் சார்ஸ் பிரதர், சாம் பிரதர் காணும் எங்கே, அங்கே இருக்காங்களா? ஓகே. மார்டின், நம்ம சார்ஸ் பிரதர், ஜோஸ் பிரதர், கொஞ்சம் இங்கே வந்தீங்க நல்லாயிருக்கும். அவங்களும் கொஞ்சம் இடம் உண்டாயிரும். நீங்கள் நல்லா முழங்கப்படுறவங்க. ஓ மார்டின் இங்கே வாங்க, மூணு பேர் அங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்கே இடம் இருக்குது உங்களுக்கு. இந்த லைட் போட்டுக்கம்மா. ஹலோ இல்லையா, சத்தமாக இல்லை சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இன்னை போகிற போக்க பார்த்தா ஒரு வழி பண்ணாம நம்மளை விட மாட்டாங்க உங்களுக்கு. சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா அந்த கதை வளைச்சி பூட்டிட போகிறேன். இப்போது ஓடலாம் முடியாது. சொல்லுங்கள், போகிற போக்க பார்த்தா பாஸ்டர் இல்லை ஆவியானவர் இன்றைக்கி நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டார். என்ன ரெடி தானே? ஆவியானவரோடு இணைந்து நடக்க, இணைந்து கிரியை செய்ய, இணைந்து ஓட. பகலபட்சம் நீங்கள் ரெடியா சொல்லுங்கள். நீங்கள் ரெடியா? ஏ வாயத்தம் சொல்லு. நீங்கள் ரெடியா? நான் ரெடி தான். இப்போ நல்லா கேட்டுருக்கும் போய் எல்லோரும் நல்லா ஜோராக கேட்டுட்டுங்க.
ஹலலூயா 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 ஆமென் ஆமென் ஆமென். பேக் சைடில் ஏசி ஆன் பண்ணிங்கம்மா. ஹலலூயா ஹலலூயா. இந்த கதவை அடைங்க, ஏசி ஆன் பண்ணிட்டோம். எம்மாடியா வரம் வந்துகிட்டே இருப்பாங்க, அது வந்தாங்கன்னு மேலோடு இறைய வந்துடலாம், வந்தாங்கன்னு காத்துறாங்க. இன்றைக்கி யாருக்கும் கொண்டி போட வேண்டாம், கொண்டி போட வேண்டாம், வர்றவங்களுக்கு திறந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் ரெடியா நீங்கள் சோரையும் அள்ளியில் கொடுக்குற மாதிரி வர்றவங்களெல்லாம் வாசல் திறக்கிறது ரெடி தான். ஆமென். சரி, இப்போ இப்போ நல்லா இணைஞ்சு கொஞ்சம் அசைஞ்சு கொஞ்சம் ஹலோ. இன்றைக்கி இன்றைக்கி பண்டிகை என்னது? ஹலோயா. நல்ல நல்ல விசேஷமான ஆகாரமும் வருது உங்களுக்கு, வந்து கொடுங்க. எல்லாம் கொஞ்சம் ஆயத்தமாக இருக்குது, கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அப்படி தான், வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஏசி ஆன் ஆகலையா? ஆன் ஆகிட்டா? ஆன் ஆகிட்டா? வெரி குட். அப்போ ஆவியிலானதெல்லாம் ஆட்டலாம். சரி, இப்போ கைகள்லாம் கட்டக்கூடாது, நீ அடிக்க நாட்டி. ஆ ஓகே, படமா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன். ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் அசையலை, அவ்வளோ பேர் இங்கே வச்சுட்டு நாங்கள் தூரமாக வந்துடுவேன். நீங்கள் தான் அது, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? அந்த முன்னால் இருந்தால் தான் ஆட்ட வரும். அப்படி தானே? அவ்வளோ இங்கே இருக்கிற அவ்வளோதையும் முன்னால் விட்ருவேன், ஆக்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு பார்ப்பேன். இப்போ ஆக்ஷன் பண்ணலை, நான் பாட்டை படிக்க அங்கே ஓரத்துக்கு போயிடுவேன். உங்களை ஆக்ஷன் ஆனால் எல்லாரையும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். ஹலோ இல்லையா? சத்தமாக அலை சொல்லுங்க. இப்போ ஒரு மணி நேரம் தான் ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இன்னும் போக போக ஒவ்வொரு இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் உலகம் கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி திடீர்னு அவர் நீங்கள் கண்ணை மூடுமோ அப்படி அப்படி திருப்பிடுவார். நீங்கள் எப்படி இப்படி நீங்கள் பார்க்குறவங்களாம் தூங்கிடுவாங்க, உலகம் வந்து பார்க்குறவங்க. ஸோ அவங்க உற்சாகமாக பார்க்கணும்ல. ஏமா படுமா? மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவே. கொஞ்சம் இடம் விடுங்க பாலு, இடம் இல்லை ஃப்ரீயாக. மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவே. இவ்வளோ கொஞ்சம் அப்படி சுத்துங்க என்ன எல்லாரையும். இவ்வுலகில் எனக்கு அன்பேனே, என்னுடைய தெய்வம் என்றுமையா, உமை துத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே, உமை துத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே. உம்மாலே தனியா சொல்லணுமோ? ஓ உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவே. என் வழியை என்றென்றும் சமைப்படுத்துகிறார், ரட்சிப்பின் கேடகத்தால் என்னை சுற்றுகிறார். என் வழியை அவர் காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உங்க அன்பிலினான் ஜீவிய காலம் வாழ்ந்துடுவேன். அவர் காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உங்க அன்பிலினான் ஜீவிய. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா அன்பேனே, என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா அன்பேனே, உமை தூத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே, உங்க தூத்திடுவே, உண்மையாக ஆராதித்திடுவே. உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோற்கடித்திடுவேன். ஹலோ இல்லையா? சரி, ரொம்ப கால் வலிக்கும் உட்காந்துடுங்க. அப்போ ரொம்ப ஆடிட்டீங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க. ஹலோலுயா. நான் இப்போ ஒவ்வொரு முகவரை தான் சொல்லிட்டு போகிறேன், இன்னும் ஜப குறிப்புகளை போகலை. புரியுதா உங்களுக்கு? ஆண்ட நாட்டில் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அடுத்து 2 ராஜாக்கள் தானே? ஓகே, 2 ராஜாக்கள் 23 அதிகாரத்துக்கு வாங்க. 2 Kings chapter 23.
இங்கே ஒரு ராஜா, அவன் பேர் யோசியா, சொல்லுங்க. இப்போ இவன் சில காரியங்களை செய்கிறான். அதற்கு இவன் மூன்று காரியங்களை செய்கிறான். 23 த்ரீ திங்ஸ் சொல்லுங்க. கிளீன்சிங் சொல்லுங்க. கிளீன்சிங், க்ரஷிங், க்ரிமேட்டிங். கிளீன்சிங், க்ரஷிங் அண்ட் க்ரிமேட்டிங். சுத்திகரித்து, சுக்குநூறாக்கி, சுட்டரித்தான். மூன்று காரியம் செய்கிறான் பாருங்க. சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இவன் செய்கிற காரியம், தேவனுடைய ஆலயத்தை சுத்திக ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து 23 செகண்ட் கிங் சாப்டர் 23:4 நான்காம் வசனம், 23:4. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க ஆலயத்திலிருந்து எடுத்து எருசலேமுக்கு புறம்பாய் கீதரன் வழியில் சுட்டெரித்து. சரி, முதல்ல ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு போய் சுத்திகரித்தான் ஆலயத்தில். சரி, அடுத்தது 7 7, ஆலயத்துக்கு அருகே என்று சொன்னால் த சரவுண்டிங், த பிளேசஸ் சரவுண்டிங் த டெம்பிள் ஆஃப் காட். ஆலயத்தை சுற்றிலும் எந்தெந்த இடம் இருக்குதோ அங்கே சுத்திகரிக்க ஆரம்பித்தான். அங்கே எங்கே அசுத்தங்கள் இருந்ததோ அதெல்லாம் உடைச்சி நொறுக்கினான். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆலயத்து மூன்றாவது சாரி 11 போகிற இடம் துவங்கி, சொல்லுங்க, போகிற இடம் துவங்கி. அப்படின்னா ஆலயத்துக்கு போகிற வழிகள், ஆலயத்துக்கு போகிற, சொல்லுங்க. என்ன பாருங்க, மூன்று காரியம். ஆலயத்துக்குள்ளேருந்து அசுத்தம் வெளியே போகணும், சொல்லுங்க. யாரும் கீழே பார்க்காதங்க, எழுதிக்கிடுங்க, அப்புறம் எண்ணி பார்த்துருங்க. ஆலயத்துக்குள்ளேருந்து அசுத்தம் வெளியே போகணும், ஆலயத்தை சுற்றில் இருக்கிற அசுத்தம் போகணும், வர்ற வழியில் இருக்கிற அசுத்தம் போகணும். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல சுத்திகரிப்பு, சொல்லுங்க. கிளீன்சிங், கிளீன்சிங். அதே போல் இப்போ நம்மளை சொல்ல போங்க பாருங்க. ஹலோ, நான் தான் தேவனுடைய ஆலயம். ஐ ஆம் த டெம்பிள் ஆஃப் காட். எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போகணும். என்னை சுற்றி இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போகணும். எனக்குள்ள வர்ற வழி இருக்கு பாருங்க, எனக்குள்ள வர்ற வழி. இப்போ பாருங்க, இதுதான், சொல்லுங்க பாருங்க, இதான வழி உள்ளே வர்றதுக்கு. ஆ, இந்த வழி சொல்லுங்க. காதை பிடிங்க நல்லா, வலிச்சாலும் பரவாயில்ல. ஆ, காதில் கலந்துடுதுன்னா காணிக்கு வீட்டில் போட்டுருங்க. ஓகே, ரைட். இந்த வழி சொல்லுங்க, காதை பிடிச்சு சொல்லுங்க. இந்த வழி, ஆ, அப்புறம் இந்த வழி, அப்புறம் இந்த வழி. இந்த வழியெல்லாம் ஆண்டு சுத்தமாக்கணும். அல்ல இல்லையா? அதனால் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டா நான் கேட்குறது யாருக்குமே தெரியாது. சும்மா இப்படி மட்டும் என்ன பாட்டு ஓடுதுன்னு தெரியல, திடீர்னு புடுங்கி நம்ம காதில் வச்சா ஐயோ என்றுவாங்க, அலறிடுவாங்க. ஜாக்கிரத, வர்ற வழி கூட பரிசுத்தமாகணும். ஆலயத்துக்கு வர்ற வழிகள், கண்ணு நீ கண்ணுந்து வெளிதான் பார்க்கணுங்க, எல்லாம் உள்ளே போகுது. ஹலோ, எத்தனை வருஷம் நம்ம கேமராவில் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் எல்லாம் வைப் அவுட் ஆயிரும். ஆனால் கண்ணில் சின்ன வயசில் பார்த்தது கூட இன்னும் ஞாபகம் இருக்குல்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது பாருங்கள். எவ்வளவு காரியங்களை, எவ்வளவு காட்சிகளை நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே உள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கு பாருங்கள். அது அழியவே மாட்டேங்குது. என்னது, இடத்த ரப்பர் இருக்கா பழைய காட்சிகளை அடிக்கிறதுக்கு? நினச்சாலும் முடியாது, நினைக்கக்கூடாதுங்கும் போது அதெல்லாம் நினைப்போகிறோம். அப்படி தானே, அந்த காட்சிகளை மறக்கணும்னு நினைப்போம் பாருங்க. அதான் முன்னால் வந்து நிற்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆர் பாடின டான்ஸு, அதை பார்த்து உள்ளே இருக்குது பாருங்கள்.
நினச்சா உள் டப்புன்னு வெளியே வந்துடுது, அப்படி தானே? சரி போகட்டும். சுத்திகரிப்பு சொல்லுங்கள். ரெண்டாவது, அவன் உடைக்க ஆரம்பிக்கிறான், உடைச்சி சுத்திகரிக்க ஆரம்பிக்க உடைக்கிறான் எல்லாத்தையும். இப்போ இடிக்கிறான், உடைக்கிறான், சொல்லுங்கள். சரி, அவன் முதல் நம்ம பார்த்தோம். ஓகே ரைட். ரைட்டு, 12 வசனம் வாசிங்க. இடித்து சொல்லுங்க, சொல்லுங்க இடித்து. 14 வசனத்தில் சிலைகளை உடைத்து, சிலைகளை உடைத்து. 15 வசனத்தில் பெத்தலில் உண்டாக்கியிருந்த பலிபடம் மேடைமாக இவரண்டை அவன் இடித்து, சொல்லுங்க இடித்து. எல்லாம் இடித்து உடைச்சி சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது, எல்லா சத்துருக்கு இருக்கிற பிசாசுக்கு இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சி நொறுக்குகிறான், அதான் க்ரஷிங் சொல்லுங்க. ஜேக்கப் வழி விட்டுருங்க, அவள வரட்டும், வர்றவங்க வந்துட்டே இருக்கட்டும். நல்லா வெயில் காலத்தில் நீங்கள் முன்னால் வந்துட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் முன்னால் வாங்க, வாங்க முன்னால். தண்டி பாக்ஸ்லாம் மேலே தூக்கி வச்சுருங்க, இது மேலே படி மேலே தூக்கி வச்சுருங்க. ஹலோ, இன்றைக்கி யாருக்கும் தண்ணி தாகிறது ஜவு பண்ணி தண்ணி தாங்கினா கேடுங்க, கொடுத்துட்டு இருப்போம், தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தண்ணி கிளாஸ் ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் கிளீன்சிங் சொல்லுங்கள், செகண்ட் க்ரஷிங் சொல்லுங்கள், க்ரஷிங். மூன்றாவது தான் நம்ம பார்த்த நிறைய காரியத்தில் சுட்டரித்து சொல்லுங்க. 4 வசனத்திலும் கடைசி பக்கத்தில் ஜஸ்ட் கிரிமேஷன் என்ன தெரியுமா? ஹலோ, நம்ம வந்து அடக்கம் பண்ணுவோம், ஆனால் மேலே சகோதரர் என்ன செய்வாங்க, எரிப்பாங்க பார்த்தீங்களா? அதான் கிரிமேட்டிங் கிரவுண்ட். கிரிமேட்டன்னு சொன்னால் எரிக்கிறது, என்னது எரித்து சாம்பலாக்கிற இடம் தான் கிரிமேஷன் கிரவுண்ட், அதான் கிரிமேட்டிங். ஆண்டு நல்ல வார்த்தை கொடுத்தார், மூணு வார்த்தை, சி 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 சொல்லுங்க, கிளென்சிங், க்ரஷிங், அப்புறம் கிரிமேட்டிங், சுத்திகரித்து, சுக்குநூறாக்கி. சுக்கை எப்படி இடிக்கிய, நங்க நங்க நங்கன்னு இடித்து சுக்கை இடிக்கிற மாதிரி சுக்குநூறாக்கி சுட்டரிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ இவன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 17 வசனம், 23:17, 23:17. நீர் செய்த இந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்துக்கு விரோதமாய் கூறி தேவனுடைய மனுஷன் கல்லறை. 16 வசனம் வாசிங்க, 16. இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே. சரி, இப்படிலாம் யோசியா செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவனை குறித்து தேவன் சொல்லியிருந்தார், சொல்லுங்க. அதுதான் முக்கியமான காரியம். இப்போ வாரீங்களா? இப்போ வாங்க, 1 Kings 13 வாங்க, டேர்ன் டு 1 Kings 13. 1 Kings 13 வாங்க, இவனை குறித்து தேவன் என்ன சொன்னார்? 1 Kings 13:1-2. 1 Kings 13:1-2. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தினில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் ஓசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான், உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், உன் மனுஷன் இயல்பு உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூடி. ஹலோ, பைபிளில் சில சரித்திரங்களை அறியணும்.
எரோபியாம். இந்த எரோபியாம் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ராஜ்யத்தின் முதல் ராஜா. இஸ்ரவேல் ராஜ்யத்தின் நல்லா கவனிங்க. சில பைபிள் சரித்திரங்களாம் நமக்கு தெரியுமா? ஏன்னா பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது, நமக்கு டைமே இல்லை பைபிள் ஸ்டடி வர்றதுக்கு. பைபிள் ஸ்டடி வந்தாலும் சில கேள்வி கேட்கணும், இது எரோபியாம் யார், ரெகோபியாம் யார், அங்கே எரோபியாம் ரெகோபியாம் எல்லாம் உள்டாவாக இருக்குதே, வேறு ஒன்றுமே இல்லை. சொல்லுங்கள், முதல் ராஜா சவுல். சொல்லுங்கள், ஜோஷுவா பர்மா. முத அப்போ வந்து இஸ்ரவேல் ஒரே ராஜ்யமாக இருந்தது. இஸ்ரவேல் ஒன்லி ஒன் கிங்டம், த கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், ஒன்லி ஒன் கிங்டம் வாஸ் தேர் த சவுல் நாட்களில். சவுலுக்கு அப்புறம் தாவீதன் வந்தான், அப்பவும் ஒன்லி ஒன் கிங்டம், ஒன்லி ஒன் கிங்டம், ஒரே ராஜ்யம் இருந்தது. அப்புறம் சாலமோன் வந்தான், அப்பவும் ஒரே ராஜ்யம், அப்பவும் ஒரே ராஜ்யம். ஆனால் சாலமோனுடைய மகன் பெயர் ரெகோபியாம். சொல்லுங்கள், இங்கிலீஷில் ரெகோபாம் அப்படின்னு இருக்கும், ரெகோபாம். அவன் ரெகோபாம், இவன் ஜெரோபாம். அந்த ரெகோபியாம் ராஜாவான உடனே ஜனங்களெல்லாம் அவன்கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் பைபிளை பார்க்கறாங்கம்மா, பைபிளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, அப்புறம் என்கிட்ட கேளுங்க இந்த வசனம் எங்கிருந்து சொல்லி, இல்லை எவ்வளோக்காக சொல்கிறேன், இப்போ நான் வேகமாக போகணும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. எதுக்காக இன்றைக்கி ஜோமன் வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களை குறித்து தேவன் முன்னதாக சொல்லி வச்சுருக்கிறாரு. எங்களை பற்றியா? ஐயோ, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட். அப்போ இந்த ரெகோபியாம், சாலமோனுடைய மகன் ரெகோபியாம் ராஜாவான உடனே ஜனங்களாம் வந்து சொல்கிறாங்க, இது பைபிளில் போடப்படலை, ஆனால் சாலமோன் ராஜா நமக்கு தெரியும், அவர் ஆலயத்தில் பூரா பொண்ணு, அவர் வீட்டில் அரமனையில் ஃபுல்லாக பொண்ணு, இப்படி நிறைய, அதே போல் என்ன நிறைய பொன் கேடகம், 3300 கேடகம் பொண்ணுனால் பண்ணானா, எதுக்கு யூஸ் இல்லை, இரும்பில் பண்ணாலும் யுத்தம் பண்ணலாம், இதெல்லாம் தூக்கி வைக்கிறான், நிறைய தங்கத்தை சார். ஆனால் இதுக்கெல்லாம் தேசத்தில் பெரிய பெரிய வரி போட்டுட்டான், பெரிய பெரிய வரி போட்டு தான் அந்த பணத்தெல்லாம் இவன் சம்பாதிச்சான். அதான் இவன் சொல்கிறான், ஐயா உங்கள் அப்பா எங்கள் மேலே ரொம்ப பாரத்தை சுமந்துட்டார் ஐயா, நீங்கள் எப்படியாவது லகுவாக்குங்கன்ட்டு ரெகோபியாமிட்ட வந்து ஜனங்கள்லாம் கேட்டாங்க. உடனே இவன் சொன்னால், போங்க 3 நாள் கழித்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். எத்தனை நாள் கழிச்சு? அது யாருப்பா கீழே பார்க்குறது, பைபிளை பார்க்குறாங்க தம்பி. ஆஃப்டர் 3 days ஐ வில் கிவ் த ஆன்சர். ஆஃப்டர் 3 days கோ அண்ட் கம் பேக் 3 days. முதல்ல மூப்பர்கிட்ட கேட்டான் ஆலோசனை. மூப்பர் சொன்னாங்க, எப்பா என்ன பர்பா, நீ இந்த ஜனங்கள்ட நல்லா பேசுனா கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசு, உருகிருவாங்கடா, நல்ல வார்த்தையை பேசு. சரி சரி சரி, நான் வரியெல்லாம் குறைப்பேன், உங்களை நல்லா நடத்துவேன் எல்லாம் சொல்லுவேன், சொல்லுன்னு சொல்லுன்னாங்க. இவன் ஓகே அப்படின்னா, அப்புறம் இவங்க கூட கோட்டி விளாண்டவன், குச்சி விளாட்டு விளாண்டவன், ஈட்டி தாண்டு விளாண்டவன், கிரிக்கெட் விளாண்டவன், இப்படி வாலிப செட்டு இருந்து பாருங்கள், அவங்களுக்கு கூப்பிட கேட்டான். நான் என்ன சொல்ல, அவங்க சொன்னாங்க, நபர் இவர் இந்த ஆட்களை இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ சொல்லு, என் சுண்டு வரல், என்னது சொல்லுங்க, என் அப்படி தான் பைபிள் இருக்குது, என் சுண்டு வரல, எங்கள் அப்பா இடுப்பை விட தடிசாக இருக்கும், சுண்டு வரல அப்பா இடுப்பை விட தடிசாக இருக்கும், எங்கள் அப்பா சவுக்குனால அடித்தார், நான் தேளை வச்சு அடிப்பேன், எதை வச்சு? He hit you with whip. But I will hit you with scorpion. With scorpion. இப்படி சொல்லுன்னு ஆஹா, இப்படி தான் எல்லோரும் பயப்படுவாங்க அப்படின்ட்டு 3 நாள் கழித்து வந்தவங்ககிட்ட எல்லாம் இதை சொன்னான் இல்லையா. அவன் சொன்னான், ஏ தாவிதே, வா கூடாரத்தை பார்த்துக்க, ஏய் இஸ்ரவேலே சம்பந்தம் போய் வாங்கடா வெளியே போவோம் அப்படின்ட்டான். நேராக போய் எரோபியாம ராஜாவாக்கிட்டாங்க, எரோபியாம. ஆனால் இந்த எரோபியாம் ராஜாவாகிறதுக்கு முன்னால் இவன் எருசலேமுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வழியில் அகியா என்ற தீர்க்கதரிசி, என்ன தீர்க்கதரிசி, இதெல்லாம் பைபிள் சரித்திரங்கள். அகியா என்ற தீர்க்கதரிசி வழியில் ஒரு வயல்வெளியில் உட்காந்து அவன் சால்வையை 12 துண்டாக கிழித்து 10 தூக்கி எரோபியாம் கையில் கொடுக்குறான். உள்ளே வந்துருங்கம்மா, இங்கே இங்கே வந்துடுங்க, அப்படிதான் எங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க முடியும், மேலே பண்ண பார்க்க முடியாது, வந்துருங்க வந்துருங்க. ஆ தேங்க்யூ, இடம் உண்டாக்கி இடம் உண்டாக்கிறேங்க, இடம் உண்டாக்கலாம் அப்படியே, நீங்கள் இன்னும் இங்கே வரலாம்ப்பா, வாங்கம்மா, இல்லை கொஞ்சம் எஞ்சி இந்த வாங்கலாம், எழுப்புங்களேன், நீ அவ்வளோ கேங் எழுப்புங்க, இந்த கேங் எழுப்புங்க, வாங்க அண்ணன் வேணால வாங்க, தூக்கு கொட்டத்திட்டு வாங்க, கொட்டத்திட்டு வாங்க, உங்களுக்கு அந்த இடம் தான் கொடுப்பா அவருக்கு, நீங்கள் முன்னாடி வாங்க. ஆ வாங்க, தேங்க்யூ தேங்க்யூ. ஆ இடம் உண்டாக்கிறேங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. சரி, கதையை எங்கே விட்டேன்?
அகியாத்துக்கு சென்னது அகியாத்துக்கு சி பத்தை எரபியாம் கை எரபியாம் அப்பா ஒரு சாதாரண வேலைக்காரன் சாதாரண வேலைக்காரன் இவன் கையில் குடி சொல்கிறான் டேய் ஆண்டவனுக்கு 10 ராஜ்யங்களை கொடுக்கிறார் என்னது ஆனால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா அதே போல் இப்போ எரபியாம ஆண்டவர் சொன்னபடியே 10 ராஜ்யங்கள் யூதா தாவீது குடும்பத்தில் யூதா பென்னிமின் சொல்லுங்கள் இந்த ரெண்டு கோத்திரம் மட்டும் இங்கே சேர்ந்துட்டு 10 அங்கே போய் எரபியாமை ராஜாவாக்குனாங்க ராஜாவாக்குன உடனே இவன் நினச்சான் அடப்பாவமே வருஷா வருஷம் பஸ்கா பண்டி கொண்டாட எல்லோரும் எருசலேமுக்கு போயிடுவாங்க எங்கே போயிடுவாங்க எருசலேமுக்கு போயிடுவாங்க அப்படி போனாங்கன்னா மறுபடியும் நம்மளை ராஜாவாக தள்ளி விடுவாங்க எல்லாம் அங்கே போயிருண்டா கூட்டம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணால் ஒரு கண்ணுக்குட்டி பண்ணாங்கன்னு தெரியும் இஸ்ரவேல் கண்ணுக்குட்டினா ரொம்ப இஷ்டம் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் என்ன தான் நிற்குது ஒரு மாடு தான் நிற்குது ஆ நிற்கல பார்க்கலையோ நீங்கள் ஏ வீட்டில் ஷேர் மார்க்கெட்டு உள்ளே நுழையமே பாருங்கள் ஒரு பெரிய ஒரு காலை நிற்கும் கண்ணுக்குட்டி வச்சு தான் அன்றைக்கி இவங்க ஏமாந்தாங்க ரெண்டு கண்ணுக்குட்டி உண்டாக்கணா ஒன்று தானில் ஒன்று பெத்தையில் வச்சான் ஜனங்கள்லாம் இங்கே வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணால் தெரியுமா எருசலேமில் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா நானும் பாஸ்டர்ஸை பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் எல்லாரையும் ஆசாரியனை மாற்றி இஷ்டம் போல் பலி செலுத்தினான் அப்போ ஒரு நாள் இவன் தூபம் காட்ட வந்து நிற்கிறான் பலிபடத்தில் பலி செலுத்த வந்து நிற்கிறான் அப்போ தான் அவன் தேவனுடைய மனுஷன் அவன் பேர் சொல்லப்படலை அவன் அங்கேருந்து வந்து சொல்கிறான் அப்போ தான் சொல்கிறான் இப்போ நல்ல கவனிங்க இது என்ன ராஜ்யம் சொல்லுங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் சொல்லுங்கள் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஒரு ராஜாவை ஆண்டவர் அடிக்கணும் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்யணும் ஆண்டவர் எங்கேருந்து தெரிந்தது யூதா ராஜ்யத்திலிருந்து எனது இப்போ யூதா ராஜ்யத்துக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது தனி ராஜ்யம் இது தனி ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் பிறக்கிறவன் தான் அங்கே ராஜாவான் இந்த ராஜ்யத்தில் பிறக்கிறவன் தான் இங்கே ராஜாவான் அங்கே உள்ளவன் இங்கே வர முடியுங்க அங்கே வர முடியும் ஆனால் திக்க துசனம் எப்படி வருது பாருங்கள் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்பதாக எதுனது Nearly thousands years ago, God gives a prophecy. யோசியா என்கிற ஒரு ராஜா பிறப்பான் யோசியா என்கிற பைபிளில் எந்த ராஜாவை பற்றி கூட ஆ ஓகே மாய் மாதிரி பார்த்துக்கோமா ஆள் வந்துருக்கு பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா ரெண்டு பேர் போய் உள்ளே கொண்டு வந்து வச்சுருங்க எல்லாத்தையும் போங்க எடுத்து வந்துடுங்க சரி இந்த தீக்கத்தை யாரும் நம்புவாங்களா நம்ப முடியுமா சொல்லுங்கப்பா பாகிஸ்தானில் பிறக்கிற ஒருத்தர் இந்தியாவில் பிரதம மந்திரி ஆவார்னே நம்புவீங்களா பாவம் இங்கே சோனியா காந்தி அம்மா எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அவளையே பிரதம மந்திரி ஆக்க விட மாட்டேன்ட்டாங்களே ஏய் நீ இத்தாலிக்காரி என்னக்காரி நீ இத்தாலிக்காரி ராஜீவ்காந்தி கூட கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆனாலும் விட மாட்டேன்ட்டான்வ அப்புறம் விடுவாங்களா அதே போல் எங்கேயோ பிறக்கிற ஒருத்தன் இங்கே வந்து எப்படி செய்ய போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் கத்த சொன்னார் யோசியா என்பவன் பிறப்பான் எனது அவன் இந்த பலிபீடத்தில் இந்த பலிபீடத்தில் இங்கே இருக்கிற எல்லா ஆசாரியருடைய எலும்புகளை பலியிடுவான் அப்படின்ட்டாரு இப்போ அதே காரியம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்பதாக யோசியா தான் யூதா ராஜ்யத்தில் ஆண்டவருக்கு பயந்த கடைசி ராஜா அதுக்கப்புறம் சில ராஜாக்கள் வந்தாங்க ஆனால் ஹீ இஸ் த ஃபைனல் கிங் ஹூ ஃபியர்ஸ் த லார்ட் இவனை கத்தர் அங்கே பிறக்க செஞ்சார் அவன் ராஜாவான பிறகுதான் இந்த காரியங்களை செய்கிறான் இந்த தீக்கத்தரிசனம் சொல்ல இவன் சொல்லிட்டு சொல்கிறான் இப்போ ஒரு அடையாளம் நடக்க போகுது இவன் சொல்கிறான் பலிபிடமே பலிபிடமே என்னது இப்போ தீக்கத்தரிசி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க இப்போ இந்த செவரை பார்த்து ஏ செவரே செவரே அப்படின்னு பேசுனா பாஸ்டருக்கு என்னாச்சு இவன் பலிபிடத்தை பார்த்து பேசுகிறான் பலிபிடமே பலிபிடமே இரவு ஏமா சொல்லலை பலிபிடமே பலிபிடமே ஏன்னா உனக்கு சொன்ன கேட்காது நான் இதுக்கு சொல்கிறேன் இதே பலிபிடத்தில் ஒருத்தன் வருவான் இவனுடைய எலும்புகளெல்லாம் எரிப்பான் சுட்டெரிப்பான் இதுக்கு அடையாளம் என்ன இப்போ பாருங்கள் இந்த பலிபிடம் வெடிக்கும் இந்த பலிபீடம் பாம்பைக்கலை வெடிச்சு சாம்பல் எல்லாம் கொட்டப்பட்டு போவோம் அப்படின்னு சொன்னான் அவன் சொல்லி முடிக்கிறதுல அந்த பலிபீடம் டாப் அப்படின்னு வெடிச்சுது
வெடிச்சு சாம்பல்லாம் கொட்டிச்சு. இதுக்குள்ள இரவியாம் கோவம் வந்துட்டு, ராஜா இல்ல ஏய் அவனை பிடிங்க அப்படின்னா, அவனை சொல்லுங்களா சத்தம்மா பிடிங்கன்னு கை நின்று பாரு, கை எப்படி நின்றுச்சு, அவனை பிடிங்கன்னு சொன்னா கை நின்றுட்டு. அப்புறம் ஐயோ 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 என் கை 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 முடங்க போச்சு, ஐயோ ஐயோ கை சரியாகட்டும் சட்டம் ஜோம் பண்ணுறேன், திரும்ப திக்கிசு ஜோம் பண்ணுறான், கை சரியாயிட்டு. ஆனால் அவன் திருந்தலை இரவியாம். அப்புறம் அவனுடைய கதையை விட்டுருவோம். ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக சொன்ன காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு என்ற யோசியா மூலமாக நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஐயா அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம், வரேன் சம்பந்தம். இப்போ உங்களை பற்றி இப்போ சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் தீர்க்கமான வார்த்தை, ப்ராஃபசி அண்ட் ப்ராமிஸ், சத்தமாக சொல்லுங்க, ப்ராஃபசி அண்ட் ப்ராமிஸ், தீர்க்க தரிசனம் தீர்க்கமான வார்த்தை. இப்போ உங்களையும் என்னையை பற்றி நம்ம பிசாசை துரத்துவோம், நம்ம சர்ப்பத்தை மிதிப்போம், இப்படிலாம் திருசம் வந்திருக்குதா? இல்லை இல்லை, பாசிங்க மார்க் 16:17-18, மார்க் சாப்டர் 16:17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் ஆகணும். இங்கே யாரெல்லாம் அவிசுவாசிக்க இருக்குங்க அல்ல சொல்லுங்க, ஏ யூ ஆர் பிலீவர் ஆர் அன்பிலீவர், ஆர் யூ பிலீவர், விசுவாசியா அவிசுவாசியா, என்னது சத்தமாக சொல்லுப்பா, சத்தமாக சொல்லுங்க. அப்போ உங்களை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு திருக்கு சொல்லிட்டார். சொல்லுங்கள் என்னை குறித்து 2018 வருஷத்துக்கு முன்னால் இயேசு திருக்கு தரிசனம் சொல்லிட்டார். உங்களை பற்றி என்ன சொன்னார், வாசிங்க வாசிங்க தொட வாசிங்க. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் அவனை, என்னது என்ன ஜோஷுவா, பிசாசை விரட்டலாமா, பிசாசை விரட்டலாமா, டெவில விரட்டணும், யூ ஆர் எ பிலீவர், ஆமே. ஸோ என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவார்கள், இயேசுவின் நாமத்தால் துரத்தும் சொல்லுவாங்க, என் நாமத்தில் துரத்தும் சொல்லுவீங்க அல்ல இல்லையா. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிய சொல்லிட்டாரு, இப்போ பிசாசு துரத்த முடியுமா இல்லையா. அபிஷேக் வே அங்கே உட்காந்து இங்கே வாங்க, உங்கள் இடம் இங்கே இருக்குவாங்க, இங்கே 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 வாங்க, ஸ்பெஷல் இடம் வாங்க, எலும்புங்க வே எலும்பி வாங்கடே, வர மாட்டியா, எலும்பி வாங்க, வீரர்கள்லாம் அங்கே உட்காரக்கூடாது, இடம் இருக்குது. இங்கே ஒரு அண்ணன் ஜோஸ்வா இருக்காங்க, அவங்க பதில் உட்காருங்க, அவங்க கல்யாணம் வந்திருக்காங்க பாருங்கள், ஃபேமிலியாக வந்திருக்காங்க பாருங்கள், ஓகே அங்கேயா, ஓ உங்கள் அண்ணன் தான் பிடிக்குமோ, ரைட்டு சாரி. பிசாசுகளை துரத்துவார்கள், அடுத்தது பேசுறீங்களா இல்லையா. அபிஷேகம் பெற்றவங்களில் யாரெல்லாம் இன்னும் பாஷை பேசாமல் இருக்கீங்க சார், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறனா கைவித்தவங்க பார்ப்போம், பேசுகிறவங்க கைவித்தவங்களேன், நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா. அப்போ இந்த திக்க தசம் நிறைவேறுச்சுன்னா அந்த தசம் நிறையுமா இல்லையா. ஆ அந்நிய பாஷை மட்டும் பேசலாம் பாஸ்டர், பிசாசு துரத்த முடியாது பாஸ்டர், ஒரே ப்ராஃபஸி தானே, அந்நிய பாஷையும் பேசுவீங்க, நவமான பாஷையை பேசுவீங்க, பிசாசுகளையும் துரத்துவீங்க. அடுத்தது யாரெல்லாம் பாம்பை பிடிச்சிருக்கீங்க, அந்த பாம்பை பிடிக்காதங்க, ஆனால் பிசாசை கழுத்தை பிடிச்சி நெரிப்போம், கழுத்தை பிடிச்சி. அடுத்து வாரேன் என்னென்ன காரியம்லாம் கத்தவங்களை கூட செய்ய போகிறேன்னு பார்க்க போகிறோம் அல்ல இல்லையா. இன்னைக்கு ஒன்று உங்களை வழி பண்ணாமல் விட மாட்டேன், எல்லாரையும் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், அதான் எல்லாமே கதை போட்ட சொல்லிட்டேன், யாரும் போக முடியாது. நீங்களாம் கத்தோடைய திகழ்ச்சிகள், அந்த எகு பாகால திகழ்ச்சியில் உள்ள போட்டு அடைச்சிட்டான், உள்ள போட்டு அடைச்சிட்டான், கத்தி வச்சு எல்லாரையும் ஒரே விட்டு இன்றைக்கி வசனத்தினால உங்களுக்கெல்லாம் விட்டு விட போகுது. அல்ல உங்களை விட்ட மாட்டேங்க, நீங்கள் கத்தி எடுத்து பிசாசை விட்டணும். ரெடியாக இருக்கீங்களா, ரெடியா, ரெடி, வெரி குட். இப்படி பிள்ளைகள் தான் வேணும் நமக்கு அல்ல இல்லையா. சரி அப்போ சர்ப்பங்களை எடுப்பார்கள், அடுத்தது விஷத்தை குடித்தாலும் சேதப்படுத்த, அப்படியே பாஸ்டர், அப்போ நாளைக்கு காலையில் நானும் போய்
கட்னில் அல்லது பினாயில் ஏதாவது குடித்து பார்க்குறேன், ஹலோ நீ குடித்தா செத்துருவேன். ஆனால் யாராவது உனக்கு தெரியாமல் ஹலோ சயனடை மாத்திரையே உன் சாப்பாட்டில் கலத்து வச்சு நீ சாப்பிட்டாலும் சாக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? சாவுக்கு எதுவானில் குடித்தாலும்னா உனக்கு குடிக்க ஆரம்பிச்சிடாதங்க. நீங்கள் ஆண்டரை பரிச்சயம் பண்ணக்கூடாது. டோன்ட் டெஸ்ட் காட். ஆண்டவரே சொல்லிட்டாரியா, எங்கள் அம்மா நீ ஏசி விட்டாங்க, எங்கள் அப்பா நீ ஏசி விட்டாங்க, நான் போய் என்ன செய்ய போகிறேன், நான் ட்ரெயின் மேலே விழ போகிறேன், ஆனால் ட்ரெயின் நிற்கணும், அப்போ நான் இயேசுவை நம்புவேன். ட்ரெயினும் நிற்காது, நீ இயேசுவை நம்பண்ணா போயிடலாம் அப்படியே. ஜாக்கிரதை, இதெல்லாம் பிசாசு எண்ணம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களை ஏமாற்றியே அவனு வண்டிக்கு முன்னால் தள்ளினாலும் கூட உங்களுக்கு ஒரு சேதம் ஆகாது. ஹல்லேலூயா. சத்தமாக அலை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இது தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, தீர்க்க எப்படி யோசுவாவை குறித்து தீர்க்க தரிசனம் வந்தது அதே போல் அவன் செஞ்சான். அடுத்த தீர்க்கமான வார்த்தை என்ன? லூக்கா 10:19, லூக் 10:19. இதோ, ஏய் இதோன்னு தெரியுமா, ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாரு, சர்ப்பங்களையும் தேகளையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். ஹலோ, கொடுப்பேனா கொடுக்கிறேனா? என்னது இங்கிலீஷ் சாப்பிடு? ஐ கிவ், நாட் ஐ ஷால் கிவ், ஐ கிவ். ஒன்று உங்களை சேதப்படுத்த, அப்போ அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துட்டாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்துட்டாரா இல்லையா? இப்போ சொல்லுங்க, என்னை குறித்து தேவனுடைய தீர்க்க தரிசனமும் தீர்க்கமான வார்த்தையும் உண்டு. என் நெஞ்சில் கேட்க சொல்லுங்கப்பா, இப்போ சொல்லுங்கள், அப்புறம் பைபிள் பாருங்கள். இல்லை, நெஞ்சில் கேட்கல நிறைய பேர். என்னை குறித்து தேவனுடைய தீர்க்க தரிசனமும் தீர்க்கமான வார்த்தையும் உண்டு. கன்சர்னிங் மீ தேர் இஸ் காட்ஸ் ப்ரொஃபசி அண்ட் ப்ராமிஸ். ஸோ ஐ வில் காஸ்ட் அவே எவ்ரி டெவில், எவ்ரி டெமன், எவ்ரி சாட்டன் in the name of Jesus, in the name of Jesus, Yesuvin naamathinala endha pisasaiyum endha saathanaiyum endha asuthaaviyum naan thurathuven, sarpangalaiyum thelgalaiyum midippen, sathrudaiya ella vallamaiyum merkolluven. Hallelujah. Ippa unga adhigaratha purinjitingala? Hello, அதிகாரத்தை புரிஞ்சிட்டீங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுனீங்க, என்ன எக்ஸாம்? ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஐபிஎஸ் எழுதுனீங்க, எழுதி நீங்கள் மெரிட்டில் ஃபஸ்ட்டாக வந்துட்டீங்க. உங்களை பாம்பேயில் உங்களை அடிஷ்னல் போலீஸ் கமிஷனராக உங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அடிஷ்னல் போலீஸ் கமிஷனர், உங்களுக்கு ஸ்பெஷல் துப்பாக்கி, ஸ்பெஷல் துப்பாக்கி, ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறீங்க, ராத்திரி உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு கள்ளன் எட்டி பார்க்கான். அதை பார்த்த உடனே நீங்கள் பயந்து போய் ஐயையோ கள்ள வந்துட்டோம் அப்படின்னு உள்ளே போய் ஒளிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? ரோட்டில் போகிறேன் காரி துப்பிடுவான். நீ யார்? அடிஷ்னல் போலீஸ் கமிஷனர். என்னது? என் டைரக்டாக போலீஸ் கமிஷனர் ஆக முடியாது, அதான் சொல்கிறேன். அடிஷ்னல் வரைக்கும் டைரெக்டாக போகலாம். யோ, உன் கையில் துப்பாக்கி இருக்குது, இந்த துப்பாக்கி அவனை சுட வேண்டாம், வானத்துறைக்கு சுட்டால் என்ன செஞ்சிருவான், ஓடனை பறந்துருவான் ஓடி போய். அதிகாரத்தை வச்சுட்டு பயந்துக்கிட்டு தான் என்ன செய்கிறது? இப்போ அந்த அடிஷ்னல் போலீஸ் கமிஷனர் யார்? சொல்ல மாட்டீங்க பாருங்க, நம்ம தான். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறேன், ஐ கிவ் அத்தாரிட்டி, பவர் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கிலீஷ் என்ன போட்டு இருக்குது? சீக்கிரம் வாசிங்க, லூக் 10:19. நீங்க தான் வாசிக்கணும். லூக் 10:19.
என்னது ஐ ஹவ் கிவன் யூ அத்தாரிட்டி டு ட்ராம்பிள், டு ட்ராம்பிள். ட்ராம்பிள்னா ஹலோ தமிழில் மிதிக்க, இங்கிலீஷில் ட்ராம்பிள். எங்கே பாருங்கள், எங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், அதான் ட்ராம்பிள். அதான் என்னது ட்ராம்பிள் அப் ஆன் சர்பன்ஸ் அண்ட் பட் வி வில் பி அஃப்ரைட் ஆஃப் காக்ரோச். And over all the power of the enemy, and nothing shall by any means, enada any means na enda vidathalum sathru ungala seidha paduthave mudiyadhu. Hallelujah. Ip ready aayidinga sanna poda enna thuppaki olichu vekkuringalo thuppaki thookidunga elumunga bible kila venga elum elum mocha kilamunga. Hallelujah, glory, hallelujah, glory, hallelujah, glory. Amen. Thudikrom, 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 thudikrom. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Mula kathra kudutha adhigaarangala payanpadutha porom. Amen. Solunga kathra enakku adhigaaram kuduthirukkar, abhishegam kuduthirukkar, vallamai kuduthirukkar, naya summa irukkanum. இப்போ கைத்தடி கோரஸை பாடிட்டு தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. வாங்க ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை. Amen. எக்கள்ள மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே. ஓ எக்கள்ள மோதி ஆரவார துதியுடனே கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. சர்வ வல்லவர் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, அந்த சத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவர் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, அந்த சத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. வாங்க ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போ, அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ. ஏம இக்காலமோதே ஆரவார துதியுடனே கனானுக்குள் நுழைவோ. எக்காலமோதே ஆரவார துதியுடனே. இது எழுப்புதலை நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலை நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. நல்ல கதரை சோதரிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Amen, 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 amen. Rabala dalagana shangala dhyanamana maundalagana shyangalava. Rikabala dalagana shangala dhyanamana maundalaganama. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Chalunga, suttigarithu. Sukkunuraki. Suttarikano. Cleansing. Crushing. கிரிமேட்டிங். இப்போ ஆண்டு யோசியா முதல்ல ஆலயத்தையெல்லாம் சுத்திகரி தான். இந்த நாட்கள் இந்த உபாச நாட்கள் 21 நாட்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தானியிலே போல நம்முடைய ஆலயம் உள்ள சுத்தமாக இருக்கணும், சொல்லுங்க. வெளியே சுத்தமாக இருக்கணும், வழியெல்லாம் சுத்தமாக இருக்கணும். கடந்தது பாருங்க, இங்கே நீ பாருங்க, இனி பாருங்க சொல்கிறோம். உள்ள சுத்தம், வெளிய சுத்தம். இங்கே பாருங்க, டிங் 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 டிங். வழியில் சுத்தம் சொல்லுங்க. என்ன டிங் சொல்ல மாட்டேங்க,
பாஸ்டர் பாஸ் இல்லை. ஓகே, எல்லா வழியும் எல்லா வழியும் சுத்தமாக இருக்கணும். அது வாயாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும். ஹலோ, மூக்க வழியாக அசுத்த காற்று போச்சு, வயிற்றெல்லாம் கொமட்டிடும், அப்படி தானே? ஆமாம் இல்லையா? சில கச்சா டப்பா பயில போனோம், வேறொல்ல மூக்கு வழியாக தான் காற்று போச்சுங்க, ஆனால் வயிற்றில் குழப்பது பாருங்கள். ஸோ அந்த வழியிலலாம் சுத்தமான இன்றைக்கு நம்ம நம்மளை பரிசுத்தப்படுத்தாமல் நம்ம சத்துரு ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. யோசுவா சொன்னான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணால் தான் நாளைக்கு யோர்தான் பிரியும், எரிகோ கோட்டை இடிஞ்சு விழும். அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தம் பண்ணாமல் சாத்தானை ஜெயிக்க வேணும்னா சாத்தான் யாத்திரியுமா அசுத்தம். சொல்லுங்கள், அசுத்தாவி. சொல்லுங்கள், பொல்லாதாவி. அப்போ அசுத்தாவியும் பொல்லாதாவியும் ஜெயிக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது, பொல்லாப்பும் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. இது இருந்தது நானும் நீ சேக்காளி உன் வயலில் பிரிச்சாளின்றான். அதனால் அதெல்லாம் தள்ளுனாதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏ, நமக்கும் பண்ணிக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆ, இருக்கா இல்லையா? இல்லையோ. அது திங்கிறத நம்ம நினைச்ச மாட்டோம், திங்க மாட்டோம். அது போகிற சேத்துக்குள்ளே நம்ம நினைச்ச மாட்டோம், நம்ம சோத்துக்குள்ளே போவோம், சேத்துக்குள்ளே போக மாட்டோம். அது சோத்துக்குள்ளே போகாது, எங்கே போவோம்? சேத்துக்குள்ளே போவோம். ஸோ நீ சோத்துக்குள்ளே போறியா சேத்துக்குள்ளே போறியா? சேத்துக்குள்ளே போனால் அவங்க கூட சேர்ந்துக்கிடலாம், ஆனால் சோத்துக்குள்ளே போனால் மனுஷன் கூட சேர்ந்துக்கிடலாம், சரிதானே? ஸோ நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துக்கிறோம். ஆண்டவரே, நாட்டில் நம்ம எவ்வளோ பரிசுத்தப்படுத்துமோ, பரிசுத்த சிந்தை, பரிசுத்த சிந்தை நம்முடைய உள்ளத்தை நிரப்பணும். உலக சிந்தை, மாம்சிக சிந்தை, அசுத்த சிந்தை, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இப்படி இப்படி சிந்தனையில் இருந்துதா சொல்லுங்கள், தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அங்கே ஒரு விச ஆலயத்தை சுத்திகரிக்காமல் இந்த சத்துரு கோட்டைகள் இடிக்க முடியாது. முதல்ல அவன் ஆலயத்தை சுத்திகரித்தான், ஆலயத்தின் அருகே சுத்திகரித்தான், ஆலயத்துக்கு போகிற வழியை சுத்திகரித்தான். அதுக்கப்புறம்தான் அவன் பாகால் கோட்டையை உடைக்க ஆரம்பித்தான், சத்துரு கோட்டையை உடைக்க ஆரம்பித்தான், விக்கிரகத்தை உடைக்க ஆரம்பித்தான். அதை உடைக்கிறதுக்கு முன்னால் நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். அன்று எங்களை பரிசுத்தப்படுத்துக்கிறோம் என்று சொல்லி வாங்க கத்திர சோதரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே, பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ, ஆராதனை உமக்கே. என்னை உருவாக்கும் தெய்வம் ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த எகோ அலோக
உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே எகோ மசிக்கேனோ ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே எகோ வாசிக்கேனோ ஆராதனை உமக்கே கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா. அடுத்து கிரஷிங் சொல்லுங்க சொல்லுங்க கிரஷிங் ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அழகாக இங்கிலீஷ் வாசாங்க டு ட்ராம்பிள் சொல்லுங்க. ஏ உங்கள் என்ன மாதிரி இங்கே என்னை பாருங்க பையன் காலைல பாருங்க கொஞ்சம் ட்ராம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் ஆட ஆசையாக இருக்குல்ல கொஞ்சம் ஆடுங்களே முடியும் ஓ இல்லை ஒரு காலது பாருங்கள் ஜோஸ் என்னடா பண்ணுறான் செய்யுங்களா எல்லோரும் 1 2 3 இல்லைன்னைக்கு பனிஷ்மெண்ட் நிற்க வச்சுருவேன் பாடுக்கு தொடர்ந்து இடவில் விட மாட்டேன் எல்லாரும் நில்லுங்கன்றுவேன் ட்ராம்பிள் பண்ணு கொஞ்சம் ஏ கீழே உங்கள் காலு கீழே முளத்த பச்சை கிடக்குது என்ன வச்சு முளத்த பார்த்தா நசுக்கு பார்ப்போம் நசுக்கு பார்ப்போம் நல்ல இது இது ஆயிக்கல ஐயோ இன்னும் தலை காமிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இது மீச வெளியது பாருங்க அது மீச வெளியிறது அமுக்கு 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 நல்லா 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 பாய் பிச்சாலும் பரவாயில்லப்பா பாச்சம் செத்தா பரவாயில்ல பாச்சம் காக்கணும் சாவணும் ஹலோலுயா. தாண்டவர் நமக்கு க்ரஷிங் சொல்லுங்க ஹலோலுயா. நல்லா ஆண்டு ஆண்டு வார்த்தை கொடுத்தார் அந்த காலை ஜபத்துக்கு ஆண்டு நல்ல வார்த்தைகள் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் பிசாசு எப்படி ஜெயிக்கணும் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஹல்லேலூயா. அதில் சில காரியத்தை தான் உங்களை நான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் இப்போ தான் போராட்டத்துக்கும் வந்திருக்கேன் இன்னும் சபைக்காக ஜெபிக்கணும். ஹலோ என்னது ஸோ மூணு சிஷனே மூணு விதமாக இருக்கும். காலையில் சத்துரோட போராடணும். மத்தியானம் கத்தோடைய மகத்துவத்தை கத்தோடைய மேன்மையை நினச்சி துதிக்கணும். ஆனால் மாலையில் சபைக்காக போராடணும். சபைக்காக ஏன்னா ஆண்டவர் சபைக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார். ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சிருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறாரு. அதே போல் சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்துட்டாரு. சபை குறித்த ஆண்டுக்கு வைராக்கியம் உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை என்ன பட்சித்தது என்ன நாள் தூரம் இல்லைங்க அன்றைய ஆலோசனை உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது எப்போ என்ன என் வீடு தேவனுடைய வீடு அசுத்தமாக இருக்கிறதா கத்தோடைய ஆலயம் இப்படியா இருக்கிறது சபை இப்படியா இருக்கிறது இல்லை சபை இப்படி இருக்கக்கூடாது பிதா விரும்புகிற மாதிரி சபை இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் நாட்களில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 21 நாட்களில் நம்ம சபை கத்தர் விரும்புகிறபடி கரை சொல்லுங்க திரை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமையுள்ளதுமான சபையாக இயேசுவுக்குன்பாக நம்ம சபை நிற்கணும். ஹல்லேலூயா. சரி இப்போ இந்த சப்ஜெக்டில் முடிச்சிடுவோம் அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ மூணாவது என்ன க்ரஷிங் அப்புறம் என்னது சார் கொஞ்சம் க்ரஷ் பண்ணுமா ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை கத்திர இடித்து நொறுக்கணும் அல்லவா. இப்போ நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது போல் இன்றைக்கி அநேக கோட்டைகள் சாத்தானுடைய கோட்டைகள் இருக்கிறது நம்ம துதியினால் அதெல்லாம் தானாக இடிஞ்சு விழணும். ஹல்லேலூயா சந்தோஷமா ஹல்லேலூயா. இவன் இடிக்க ஆரம்பித்தான். அதாவது மூன்று இடத்துல இடி அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இங்கே யோசியா ராஜா என்னை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறதில்ல அப்போ நான் இதை செஞ்சு தான் ஆகணும். என்னை குறித்து தேவனுடைய சுத்தம் தேவனுடைய விருப்பம் நான் சத்துரு கோட்டைகளை இடிக்கணும் சாத்தானுடைய நம்பிக்கைகள் இடிக்கணும். சத்துரு கோட்டைனா ஒன்றே ஒன்று தான் சாத்தானுடைய நம்பிக்கை சொல்லுங்க சாத்தானுடைய நம்ம ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நம்புகிறாரோ அது அதில் நம்ம சாட்சியை நிற்கணும் அதில் கட்டி எழுப்பணும். நம்ப நம்மளை நம்புகிற ஆண்டவரை நம்ம மோசமாக்கக்கூடாது. ஹலோ நம்மளை நம்பி
நம்புற ஆண்டவரை. என்ன இன்னைக்கு ரெண்டும் பெரிய ஒளிக்காரங்களோ, இங்கே வாங்க சிஸ்டர்ஸ், வாங்க உங்களுக்கு சிஸ்டர்ஸ் தான் கூப்பிடணும். இங்கே வந்தால் லேட்டாக தானே பரவாயில்ல, இங்கே வந்துடுங்க, வாங்க வாங்க. நீங்கள் தான் சபைக்கு முதுகலுங்கம்மா, வாலிய பிள்ளைகளுங்க, வாங்க வாங்க வாங்க. கொஞ்சம் அங்கே தான் போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டும் இங்கே வாங்க, உங்கள் இடம் தானோ. சரி பவித்ர, அங்கே கொஞ்சம் முன்னால் வாங்கம்மா, நாங்கள் கேமரா மறைக்கூடாதுல்ல. ஓகே ஓகே, உள்ளே வந்துருக்கேன். ரைட் ரைட். சரி கொஞ்சம் சாத்தனோட இடித்து நொறுக்க போகிறோம். ஹலலுயா, சந்தோஷம். ஹலலுயா. நான் அந்த சப்ஜெக்டுக்கு வரல, சில பேர் சொல்கிறாங்க நாயை காதை பிடிச்சி இழுப்பானேன், சொல்லுங்க, அது நம்மை கடிப்பானேன். அதுக்கு அடுத்த காரியம் வர்றேன். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு. நம்மளுக்கு சொன்ன பிறகு நம்ம சும்மா இருக்கலாமா? இப்போ சாத்தனோட என்ன செய்யணும்? கொஞ்சம் யுத்தம் பண்ணணும், இடிக்கணும். இடிக்க ரெடியாக இருக்கீங்களா? இடிக்க ரெடியாக இருக்கீங்களா? கடப்பாறை, ஈட்டி, அது ஒன்றும் வேண்டாம். கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் கீழகத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இதெல்லாம் வேண்டாம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக வராமல், சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாகிராமல் அரண்களை நிர்மலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவிலாக இருக்கிறது. சொல்லுங்க, தேவ பலமுள்ளவிலாக இருக்கிறது. கையை ஊத்தி ஸ்ட்ராங்க சொல்லுங்க, தேவ பலமுள்ளவிலாக இருக்கிறது. என்ன பலன்? தேவ பலன். ஹலலுயா. இப்போ உங்கள் கண்ணு முன்னால் நிறுத்த போகிறீங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் போய்ட்டு வருவோம். அப்போ எங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கும், சின்ன பிள்ளை இல்லை. அப்போ நான் இப்போது சில சின்ன வரும்போதே அங்கங்கே சில புரிஞ்சு விடுவீங்க. சிலது இப்படி இவ்வளோ இருக்கும், இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் உடைக்கப்பட்டுடும், இயேசு நாமத்தினால் உடைக்கப்பட்டுடும். சத்தமாக பேச கஷ்டம், பயம். அட்லீஸ்ட் மனசு கிடையாது, உடைக்கப்பட்டு இயேசு நாமத்தினால். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் சொல்லுங்க, வேற உடை பிடுங்கப்படும். இங்கிலீஷில் எப்படி போட்டு தெரியல எனக்கு, ஸோ சொல்ல, அதாவது மத்தைய 15:13 ஆண்டவர் சொல்லார், சொல்லுங்க, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் எங்கே பாருங்க, வேற உடை பிடுங்கப்படும். ஹல்லேலூயா. ஏ ஆக்ஷன் பண்ணுப்பா, வேற உடை பிடுங்கப்படும். கையை விடுங்க டைரி. இப்படி இருந்தால் சோர்வாக இருக்கும். இப்படி கொஞ்சம் பாஸ்டர் மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க, அவனா உற்சாகமாக இருக்கும். உனக்கு வயசு என்ன? ஆ 14. எனக்கு வயசு 64. நானே இப்படி ஆக்ஷன் பண்ணி ஏன்டா வெக்கப்படுறேன் 14 வயசில்? எனக்கே கூச்சமாக இல்லை, நீ உனக்கு ஏன் வெக்கமாக இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ உங்கள் கண்ணு முன்னால் இப்போ நீங்கள் ஜபத்தில் இப்போ கண்ணுக்கு முன்னால் என்னென்ன கோட்டைகள் நிறுத்த போகிறீங்களோ, இதெல்லாம் எங்கள் அப்பா நட்டது இல்லையே, சொல்லுங்கள், எங்கள் அப்பா நட்டது இல்லையே. அப்போ தான் என்ன செய்யணும்? வேறோட பிடுங்கணும், ஆவியில் பிடுங்க போகிறீங்க. இப்போ எல்லா சத்துருடைய கிரியைகளை, சத்துருடைய நம்பிக்கைகளை, சத்துருடைய வேர்களை, அந்த மரம் இருந்தாலும் வேரோட பிடுங்க போகிறோம். வித் த ரூட் வி ஆர் கோயிங் டு பிளாக் இட் அவே. கத்தை கொடுத்த அதிகாரத்தினபடி வாங்க. அப்படி யோசியாவை போல கத்தை நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார், நம்மை குறித்து சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கமான வார்த்தை நமக்கு இருக்கிறது, இந்த அதிகாரம் கத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. வாங்க, கண்களை மூடி நல்ல ஆவியில் நீங்கள் அதெல்லாம் நிறுத்துங்க. உங்கள் கண்ணு மேலாம் நிறுத்தி அதெல்லாம் உடைங்க ஆரம்பிங்க. உடைத்து நெருக்குவோமா? சாத்தான் கோட்டையை தகர்ந்து விளட்டும் ஆண்டவரே. ரபல தனகன சங்கலதி யானமான மாந்தலகன ரிகபலதி யானகனமா ரதலகனஷ்யா ரிகபலதி யான ரகதனகன சிங்காலாதியான மாந்தலகன ரகிபவ ரகன தூனகன சபலதியான ரேகனதியான மாந்தலகனோ ருகபப ரகல தீனகன சிங்கலபா ரிங்கனதனகன சங்கலதியான மாந்தலகனாஷியங்கலபா ரேகலதியான மாந்தலகனாஷி
Rikabala danagana sangalari anamana maundalagana nimamamana danagana shegalari anaganama angana danagana shingalari anamana maundalagana she rakabala dunagana shegela nigana dianamana maundalagana shege nadunagana shegala baladalagana shaba namamana dalagana shingalari anaganama hallelujah 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 amen amen நல்ல கைத்தடி பாட போறோம் சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே சாபனைங்கு சமாதான வரணுமே சாபனைங்கு சமாதான வரணுமே உந்த நாமம் மகிமை பெற வேண்டு கத்தாவே ஓ உந்த அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே ஓ இந்த நாமம் மகிமை பெற வேண்டு கத்தாவே உந்த அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் சிலுவிரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே சிலுவரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே நாம மகிமை பெற வேண்டுமே உன்ன அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே ஓ உந்த நாமம் மகிமை பெற வேண்டு கத்தாவே உன்ன அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த நாமம் மகிமை பெற வேண்டு கத்தாவே ஓ உந்த அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே உந்த நாமம் மகிமை பெற வேண்டு கத்தாவே குளோரி உந்த அரசு விரைவில் வர வேண்டு கத்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் வெளியேறுவதாக தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் எங்கள் தேசம் செழிக்கட்டும் ஆண்டவரே எங்கள் தேசம் சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே அப்பா அப்பா எங்க இந்திய தேசத்தை ஆசிர்வதிங்கப்பா இந்தியா ஆசிர்வதிக்கப்படுவராக சாத்தானுடைய சதிகளை நாம் நிரம்பலமாகட்டும் ஆண்டவரே ரிபவ ரதலகன சங்கலரி யானமன மௌந்தரகன ஸ்யங்கலவா ரகபலதி யானமன மௌந்தரகன ஸ்யங்கலவா கத்தர் வெறுக்கிற அசுத்தங்கள் கத்தர் வெறுக்கிற அசுத்தங்கள் தேசத்தை விட்டு வெளியே போகட்டும் ஆண்டவரே அசுத்த கிரியைகள் வெளியேறுவதாக அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக அசுத்த சிந்தனைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் சுகமா இருக்கணுமே எங்கள் தேசம் சந்தோஷமா இருக்கணுமே சந்தோஷத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு எங்க தேசத்துல அசுத்தங்களுக்கு இடம் இல்ல அசுத்த கிரிகளுக்கு இடம் இல்ல அசுத்த சிந்தனைக்கு இடம் இல்ல அசுத்த பாவங்களுக்கு இடம் இல்ல மூன்றாவது கிரிமேஷன் சொல்லுங்க சொல்லுங்க கிரிமேஷன் சுட்டரிக்கணும் சொல்லுங்க என்ன செய்யணும் சுட்டரிக்கணும் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவர் சொன்னார் லூக்கா 12:49-50 லூக் 12:49-50 இதோ பூமி மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன் சொல்லுங்க பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே அழுத்தி சொல்லுங்க இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அல்லேலூயா கத்துடைய அக்னி கத்துடைய அக்னி ஐயோ
சீக்கிரத்தில் கத்துடைய கோப அக்கினி பூமியில் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னால் கத்துடைய அக்கினி சத்துடைய கிரியெல்லாம் எல்லாம் சுட்டரிக்கணும், எல்லாவற்றையும் சுட்டரிக்கணும். நம்ம சோதோமையில் இறங்கினது போல ஜனங்களை அழிக்கிற அக்னி அல்லப்பா, ஆனால் பாவத்தை அழிக்கிற அக்னி. ஆண்டோடைய நோக்கம் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், பாவத்தை சுட்டரிக்கணும். பாவத்தை ஒரு பரிசுத்த அக்னி முதல்ல நம்ம மேலே விழட்டும், நம்மளை கத்தர் முற்றிலுமாய் சுட்டரிக்கட்டும். பாடுகிறோம், பலிபிடத்தில் என்னை பரணே படைக்கின்ற இந்த வேளை அடியனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே என்று பாடுகிறோம். சுயமண்ணில் சாம்பலாய் மாறட்டும்னு பாடுறோம். நம்ம சுயம் சாகாமல் இருக்கிறதே. இப்போ கத்துடைய அக்கினி நம்மளே தேசம் எங்கும் எரியட்டும் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. இது பரிசுத்த அக்கினி. என்ன அக்கினி? பரிசுத்த அக்கினி, பரிசுத்தமாக்குற அக்கினி. ஆமென். முட்செடி மேல் அக்கினி பற்றி எரிந்து கூட அது என்ன செய்யலை சொல்லுங்க, வெந்து போகலை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, வெந்து போகலை, வெந்து போகலை. அதைத்தான் கத்த நம்முடைய தேசத்தில் செய்யணும். நம்ம தேசத்தின் ஜனங்கள் அழியக்கூடாது, ஜனங்கள் மாளக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பாவங்கள் அசுத்தங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். ஆண்டவரே, யோசியாவை போல் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு அக்கினி தேசத்தில் இறங்கி வருவதாக என்று சொல்லி வாங்க கத்திர சோதரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்று காரியம் நம்ம தேசத்தில் செய்யணும், ஜனங்கள் மத்தியில் கத்த செய்யணும். இதுக்காக எல்லாரும் கண்ணில் மூடுங்க. இந்த அஞ்சு நிமிஷமோ எத்தனை நேரம் சொன்னால் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் நம்ம மனங்களாக நிற்க போகிறோம். நம்முடைய உள்ளத்தில் பாரம் நம்மளை குறித்து தேவ சித்தம் இது தான். சாத்தனுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வந்தார். நம்ம தேவகுமாரர்கள் தான், நீங்கள் தேவனுடைய பிள்ளைலாம் இல்லையா? அப்போ தேவனுடைய குமாரன் சாத்தனுடைய கிரியில் அழிக்கும்படி வந்தார் என்று சொன்னால் நம்மளுமா கத்த சாத்தனுடைய கிரியில் அழிக்கணும். இயேசு தான் உதவி செய்வார், ஆனால் அவர் நம்மளை பயன்படுத்துவார் சாத்தனுடைய கிரியைகளை, அவனுடைய எண்ணங்களை தேசத்தில் அழிக்கும்படியாக. தேசத்தில் பயங்கரமான சம்பவம், நேற்று சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஜெயிப்போம். இப்போ எல்லாரும் கை வைத்துக் கொள்ளுங்க, சீக்கிரமாக ஜெயிப்போம்ப்பா. ரெண்டு பேர் ஹலலூயா கதர சோதரி பொம்மா. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஆமென், 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 ஆமென். இதை சரியாக கவனிக்கல போல இருக்குது. சுத்திகரிக்கணும், சுக்குநூறாக்கணும், சுட்டரிக்கணும். சரி, ஜபிங்க. ஆ, விமலா ஜபிங்க.
ஆமே. நல்ல 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 வாய்களை திறந்து ஆவியில் நிறைந்து ஏமேன் 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 ஏமேன். எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களுக்குள்ள வேண்டாதக்கெல்லாம் உடைத்து நொறுக்குங்க ஆண்டவரே, உடைத்து நொறுக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ரிபாப ரதலகன சங்கலது யானமான மாந்தலகன சங்கலவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, இரக்கமாய் அக்கினி தழலை கொண்டு, இரக்கமாய் அக்கினி தழலை கொண்டு, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும், உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளும், பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, தேசமங்கும் திவ்ய அக்கினியா, தேசமங்கும் திவ்ய அக்கினியா, தீவினையாவையும் சுட்டரிக்க, தீவினையாவையும் சுட்டரிக்க, தேசமங்கும் திவ்ய அக்கினியா, தேசமங்கும் திவ்ய அக்கினியா, தீவினையாவையும் சுட்டரிக்க, தீவினையாவையும் சுட்டரிக்க, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க தொழுத்தும் தேவா. சோதரிபாம பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி அனுப்பும் ஆண்டவரே, தேசமெங்கும் பரிசுத்த அக்கினி ஆண்டவரே, எல்லா தீமைகள் தீவினைகள் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, பாவங்கள் சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே, அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படுவதாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, தண்ணி பாடும் நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. அமேன். எங்களுக்குள்ளே கையில் அடி ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தேன் வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, அமேன் ஆவியானவரே, க்ளோரி ஆவியானவரே, அமேன் அமேன் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே, எல்லா கவலையும் மறந்து ஜெபிக்கணுங்க, கவலை நினைக்காதங்க, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே, உற்சாகமாக செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே, அமேன் ஆவியானவரே, க்ளோரி ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானி தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானி தீங்கனைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே உடல் சோறு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே உடல் சோறு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆமென் ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நடத்தி செல்லும் ஐயா படிச்சிட்டீங்களா என்ன படிச்சீங்க இந்நாளில் சொல்லுங்க இந்நாளில் வம்சித்தம்போல் சத்தமா சொல்லுங்கண்ண அப்ப இடைவெளி இல்லாமல் ஆவியானவரே நடத்தி செல்லும் ஆவியானா ஆவிய நடத்துறோம் என்ன சத்தம் வர மாட்டேங்குது எடிதானே என்ன படிச்சீங்க இந்நாளில் சொல்லுங்க சொத்தமா இந்நாளில் வம்சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா இப்போ நானாக நடத்த போகிறேன் ஆவியை நடத்த போகிறது அல்லேலூயா ரெண்டே கால் மணி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் நான் நடத்துகிறேன் இப்போ அதுக்குள்ளே குறுக்கு ஒழிஞ்சிக்கிற உட்காந்துருப்பேன் அல்லேலூயா உங்களுக்கு சாப்பாடெலாம் நடிகாக வந்துட்டு விரும்பினதும் விரும்பாதும் வந்துருக்குது எதுனாலும் ஓகே ரைட் ஓகே அடித்து புசு அப்புறம் அடித்து தான் புசிக்க முடியாது கடித்து தான் புசிக்க முடியும் ஓகே அடித்து புசு தான் கொடுக்கல அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் எங்கே பல்லில் உள்ளதை குத்ததுக்குள்ளே ஆண்டர் கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறது இஸ்ரவேலுக்கு கேட்டதை கொடுத்தாராம் என்னது சொல்லுங்கள் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலே இழைப்பை வர பண்ணினார் ஆண்டரே அது வேண்டாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுங்களேன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு ஆத்துமாவில் எதுக்கு இழைப்பு உமக்கு சித்தமானதை மட்டும் தாரம் ஏ ஜபத்தை பற்றி சொல்லலை உங்களுக்கு வேண்டிய சொல்கிறேன் நல்லா சிக்கன் லாலிபாப் கொடுத்தா நல்லா இருக்கும் கேட்குறீங்க பாருங்கள் கொடுக்க மாட்டார் நீங்கள் அதை குடஞ்சிக்கிட்டே இருப்பியே ஜோமன மாட்டிய ஹலோ நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்குறது என்ன புரிஞ்சு போச்சு உங்களுக்கும் புரிஞ்சு போச்சு எனக்கும் எனக்கு தெரியாது அல்லேலூயா ஏய் சந்தோஷமா இல்லை சொல்லுங்களேன் சந்தோஷமா இல்லை சொல்லுங்களேன் ஹலோ உண்மையில் யாருக்கும் டயர்டாக இருந்தால் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இல்லை ஆவியில் உற்சாகமாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்போம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஸ்டாப் பண்ணிடுவேன் எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் காலையிலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேண்ணே காலையில் 5 மணிலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து ஜெபம் நடந்த கத்தை பலப்படுத்தி வருகிறார் அல்லேலூயா சரி இப்போ அடுத்து வாங்க உங்களை உற்சாகப்படுத்த தான் கத்தருக்கு சொன்ன காரியங்களாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் சரி 2 ராஜாக்கள் 10 அதிகாரம் 2 கிங்ஸ் சாப்டர் 10
பதினாறு முதல்ல வாசிங்க, 16. என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வீரக்கியத்தை பார் என்றான். அப்படி இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். இப்போ 18 வசந்த வாசிங்க, எகோ இப்போதும் பலியிடப் போகிறேன். இதை தந்திரமாய் செய்தான். அடுத்து 26 and 27, 26 and 27. மலை ஜலாதி இடதமாக்கினார்கள். இப்படியே எகோ பாகால் இஸ்ரோல் இல்லாதபடிக்கு. சார் இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஹலோ, இங்கே பாருங்க. எகோவை கத்தர் எதற்காக அபிஷேகித்தார்? What is the purpose of anointing Jehu? அதாவது கவனிங்க, சில பேரை கத்தர் அபிஷேகிக்கும் போதே எதற்காக அபிஷேகிக்கிறேன்னு சொல்லிடுவார். எதற்காக அபிஷேகிறேன்னு சில பேருக்கு, இப்போ உதாரணமாக நம்ம பெரிய அம்மா வயலட் அம்மா, அவங்கள கத்தர் ஒரே நாளில் ரட்சித்தார், வியாதியை சுகமாக்கினார், அபிஷேகத்தால் நிரப்பினார், அந்நிய பாஷையை கொடுத்தார், வரத்தையும் கொடுத்து சொல்லிட்டார், ஏம்மா நான் உன்னை சுகமாக்கினது போல் நீ மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணு, அப்போ குணமாக்கம் வரும், நீ என்ன செய்யணும் ஜோம் பண்ணு, ஒரு ஒரு ஊழியத்தையும் கொடுத்துட்டார். அபிஷேகத்தை நோக்கத்தக்கத்தை வெளிப்படுத்திட்டார். நோக்கத்தை நல்லா புரியுங்க, இப்போ சொல்கிற கார புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஊரில் சொன்னல, எதுக்கு காதை நாய் காதை பிடிச்சி எதுக்கு இழுப்பானே, அது நம்ம கடிப்பானுங்கிறீங்க பாருங்க, அதை செய்ய போகிறீங்க இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு கடிக்காது, அதுதான் வித்தியாசம். இந்த நாயை காதை பிடிச்சி என்ன போகிறீங்க? நாயை காதை பிடிச்சி இழுப்புமா? வேண்டாமா? ஆனால் இன்றைக்கி இழுக்கணும், அதுக்கு தான் சொல்ல போகிறேங்க. இப்போ உதாரணம் சொல்கிறேன்னே. ஹலோ செல்வியம்மா, இங்கே நீ பாருங்கள். 1 Samuel 10:1, 1 Samuel 10:1 சவுலை எதற்காக அபிஷேகிக்கிறார் என்பதை கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார். தெளிவாக சொல்லிட்டார், வாசிங்களா. தைலக்குப்பி எடுத்து சவுலுடைய தலைமையில் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தருடைய தன்னுடைய சுதந்திரத்தையுமே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அப்போ சவுல் எதுக்கு அபிஷேகம் பண்ணார் சொல்லுங்க? தலைவன் ஆகும்படியாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தலைவன் தலைவன் அவன் தான் தலைவன் வந்து சண்டை போடணும். அவருக்கு இப்போ 1 Samuel 16:13 போதும் சாமிச்சு போயிட்டான். இங்கே உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். சவுல் அபிஷேகம் பண்ணும்போது எதற்காக அபிஷேகம் பண்ணுறேன், உன் அபிஷேகத்தை நோக்கம் என்னன்னு சொன்னார். தாவித அபிஷேகம் பண்ணும்போது ஏதாவது சொன்னாரா? ஏ உங்கள் பைபிள்னு சொல்கிறேன், ஏதாவது சொன்னாரா? அபிஷேகம் பண்ணார், அவர் பாட இங்கே போயிட்டே இருந்துட்டார். சா தாவித நினச்சிருப்பான், எதுக்கு அவர் வந்தார் சொல்லுங்கள், சொல்லுங்களேன். இந்த தாத்தா நம்ம பசங்க சொல்லுமா, இந்த குடுகுடு தாத்தா, என்னது குடுகுடு தாத்தா, குடுகுன்னு ஓடி வந்தார், ஏதோ தலை எண்ணெயை ஊற்றினார், ஆ அபிஷேகம் பண்ணார், ஒன்றும் சொல்லாமல் அவர் பாட்டு போயிட்டார. அவர் பாட்டுக்கு நீங்கள் செல்லதான் சொல்கிறீங்க. என்ன ஆண்டு அபிஷேகம் பண்ணி என்னை கொண்டு என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே சொல்லலையே, ஒன்றுமே சொல்லலையே, எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு தெரியலையே. ஹலோ சொல்லுங்கள், எதுக்கு அபிஷேகம் பண்ணார் தெரியலையே. கொஞ்சம் இடம் உண்டாக்குறங்க ஐயா, பெஞ்சமின் இங்கே உங்கள் ஃப்ரெண்டில் வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க. நம்ம அனைவரும் இப்போ தான் கேள்வி கேட்குறோம். சொல்லுங்கள், ஆண்டரை எதுக்குப்பா அபிஷேகம் பண்ணிடு, சொல்லுங்க செய்யுங்களேன் ஏ மேலேப்பா சொல்லுங்கள். ஏசப்பா
எதுக்குப்பா என்ன அபிஷேகம் பண்ணாரு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா எதுக்கு அபிஷேகம் பண்ணாருன்னு? இது தெரிஞ்சு எந்த சாட் சொல்லுங்க, நான் விட்டுருவேன். ஆனால் 1 Samuel 16:1 1 Samuel 16:1 ஆண்டவர் சொன்னார், ஏப்பா எதுக்குப்பா அழுதுகிட்டே இருப்ப, சவுல் நினச்சி அழுதுகிட்டு இருக்கியா, போதும் போதும் அழுது போதும், இப்போ தைல கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, ஈசாயின் குமாரன் ஈசாயின் இடத்துல நான் அனுப்புவேன், அவன் குமாரன் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ராஜாவாக இப்போ நமக்கு தெரியும், தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுற தாவீதுக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது, காட்டிலேருந்து வந்தான், ஏதோ தலையில் எண்ணெய் ஊற்றுனாரு, போயிட்டார் பாட்டுக்கு. 3 வசனத்தில் ஆண்டவர் சொல்லார், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அவனை சவுல் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? எதுக்கு? இஸ்ரவேலில் தலைவனாக சொல்லுங்க. ஆனால் தாவீத எனக்காக தாவீத அபிஷேகம் பண்ணும்போது, தாவீதே நீ சிங்கத்தை கொல்லுவாய், நீ கரடியை கொல்லுவாய், நீ கோலியாத்தை கொல்லுவாய் சொன்னாரா? அப்போ அவன் கொண்டான், வம்பு தானே காதை பிடிச்சி இழுத்துறது. இப்போ உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன், காதை பிடிச்சது வம்பா தேவ சித்தமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்களோ? என்னது தேவ சித்தம் இல்லைன்னா இவன் சிங்கத்தை எதுக்கும் போது சிங்கம் மேலே பாஞ்சு கொண்டிருக்கும். அல்லேலூயா. அதாவது கர்த்தனமே அபிஷேகத்தை நோக்கம் தெரியாவிட்டாலும் கூட உள்ளுணர்வு தெரியும், உன்னை இதுக்கு தாங்க தர அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, சந்தோஷமா அல்லேலூயா. சரி இப்போ நம்ம வசந்தத்துக்கு வரோமா, எகுவை எதுக்காக அபிஷேகம் பண்ணினார் அதை முதல்ல பார்க்கணும்ல. இவனுக்கு ஏன் இந்த வம்பு? 2 Kings 9 முதல்ல 3 வாசிங்க. பண்ணினேன் என்று தாமதியாமல் ஓடிப்போ. இப்போ 6 அதே பந்து சின்ன பையன் போனான், இந்த திருச்சி புத்திரன் போய் வீட்டுக்குள்ளே போய் 6 உள்ளே போனான், உன்னை கத்துடைய ஜனமே இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். இப்போ 7 வாசிங்க, எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? இரத்தப்பலியும் ஆகாபின் குடும்பத்தை அழித்து. இது ஃபஸ்ட் பர்பஸ், எதுக்காக ஆகாபின் குடும்பத்தை அழிக்கணும். 2, ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு எல்லாரையும் கருவை இருக்கணும். 9 அடுத்தது, ஆகாபின் குடும்பத்தை எரபியாமின் குடும்பத்துக்கும் பாஷாவின் குடும்பத்தை சரியாக்குவேன். 10 ஏசபேல இசை நிலத்தில் நாய்கள் துண்டுவிடும், அவளை அடக்கமணும் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதை திறந்து ஓடிப்போனான். இப்போ எகு செய்ததுக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? இன்றைக்கி தான் வாசித்தீங்க, ஏதா சொன்னாரா? நீ ஏச வேலை கீழே தள்ளுவ அப்படி சொன்னாரா? ஏய் ஏச வேலை நாய் தின்னுயா அப்படின்னா அப்படின்னு நம்ம நினைப்போம். கவர்மெண்ட் சிங்க பாருங்களேன், கொஞ்சம் எண்ணி பாருங்கள், ஏச வேலைனா யாரும் தெரியுமா? இல்லை உங்களுக்கு என்ன ஏச வேலை, ஏச வேலைங்கிறாங்க, யார் இது, யார் இதுன்னு கேட்குறாங்க. எலியாவை கொல்லணும்னு நினைச்ச ஒரு பிசாசு, உங்கள் அர்த்தத்தை சொல்கிறேன். எலியாவுக்கே சவால் விட்டா, ஏய் நாளைக்கு உன் தலை உன் மேலே இருக்காது, உன் தலையை வாங்கிடுவேன் அப்படின்ட்டா. வேறு ஆகாப் ராஜாவின் மனைவி, ஆகாப் ராஜாவின் மனைவி இன்றைக்கி நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் டிசிஷன் கொடுத்தாங்க பாருங்கள், அதில் இவளும் ஒருத்தி, புரிஞ்சுக்கிடுங்க, ஷீ இஸ் எ கே. ஏசபேலு அவள் அப்படிப்பட்ட ஓரின சேர்க்கைக்காரி, அது ஒரு பிசாசு. இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது, நம்ம தேசத்துலேயே சட்டத்தை போட்டாங்க, சட்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. 156 எனக்கு முன்னாடி நீ தூங்கலாமா, விட மாட்டேனே. பைபிளை பார்க்கறத இனி பாரு, இனி பாரு. 156 நம்முடைய தேசத்தில் தடைச்சட்டம் இருந்தது, ஆண்கள் ஆணோடு இணையக்கூடாது, பெண் பெண்ணோடு இணையக்கூடாது. ஆனால் நேற்று சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் போட்டாங்க, அந்த சட்டத்தை ரத்து பண்ணிவிட்டு ஆண்களை திருமணம் பண்ணலாம், பெண் பிள்ளை
அப்போ நான் ஒரு ஆள் என்னை மெசேஜ் அனுப்பினா சொன்னேன், சோதோமின் பாவம் வந்துட்டு. சோதோமில் இதான் சொன்னாங்க, அந்த ரெண்டு தேவதூதர்கள் லோத்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஊருக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த ரெண்டு மனுஷரை வெளியே கொண்டு வா, ரெண்டு மனுஷரை நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் அப்படின்னு தெரியுமா, நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும், தகாது உறவு கொள்ள வேண்டும், அந்த மனுஷர்களை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்கள்ல. அதாப்போ இந்தியாவில் வந்துச்சு. ஆனால் ஒன்று, நம்ம ஜபம் சட்டமே வந்தாலும் சரி ஜனங்களை எச்சரிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை சட்டம் வந்தாலும் கூட ஜனங்கள் இந்த பாவத்தை செய்ய முடியாதபடி எச்சரிக்கிறது நம்முடைய ஜபத்தினால கத்த செய்வார். ஹல்லேலூயா. தேசத்தில் எந்த சட்டத்தை அவன் மதிக்கிறான்? ஆமாம் தானே, எல்லோ சிக்னல் விழுந்துட்டு ரெட்டு விழுதுக்குள்ள நினச்சிக்கிறோம், ஓடிடணும். அதான் அன்றைக்கி போட்டிருக்கான், ரெட் சிக்னல் விழுந்தா அங்கங்கே பார்ப்பாங்கண்ணா, போலீஸ் இருக்கானா இல்லையா, ஓடு. ஸோ இப்போ தேசத்தின் பெரிய நீதிபதியே நீதிமன்றமே சொன்னாலும் கூட நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இது பயங்கரமான சத்தம் இறங்கிட்டுப்பா, ஏன் சத்தம் இறங்கிட்டா அல்லது இதுக்கு பவர் போயிட்டா, இதுக்கு பவர் போயிட்டான்னு இருக்குதா? ஆ, வந்துடு வந்துட்டு. இப்போ உன் கையில் தான் பவர் இருக்கா? சரி சரி, உன் கையில் தான் சூப்பர் பவர் இருக்குது. அல்ல இல்லையா, சந்தோஷமாக இல்லை சொல்லுங்க. சரி, அதுக்காரன் பிற ஜெயிப்போம். இப்போ ஏகுக்கு ஏன் அந்த வம்பு? ஆண்டவர் சொன்னார் ஆகாமின் குடும்பத்தை அழிக்கணும். என்னது? அவன் குடும்பத்தில் எல்லாரையும் கருவு இருக்கணும். எல்லாரையும் கருவு இருக்கணும்னா இனி அவன் குடும்பத்தில் ஒருத்தனும் பறக்கக்கூடாது, எல்லாரையும் கொன்று கருவறுத்து அப்படின்ட்டாரு. ஏசை பேலாம் நாய்கள் தின்னும். என்னது? இப்போ இப்படி சொன்ன நம்ம என்ன அர்த்தம் கொண்டு தெரியுமா? ஒரு நாள் எசபேல், மிஸ்ஸஸ் எசபேல் ஆகாப், அவன் சிவி சிங்காரிச்சுக்கிட்டு, எங்கள் என்னை பாருங்க, பைபிள் இல்லைப்பா, நான் சொல்லுதேன் பைபிளை பாக்கிய, நான் ஒரு கற்பனை பண்ணி சொல்கிறேன், நம்ம கற்பனை தான் இருக்கோம். ஆண்டு சொன்னார் ஏசபேலை நாய்கள் தின்னும். ஏசபேலை இப்போ என்னை பாருங்க, விகி எஞ்சி வாங்க, எஞ்சி வாங்க, எஞ்சி வாங்க, கொஞ்சம் எஞ்சி வாங்க, நல்ல பிள்ளை அது பிள்ளை, அவர் தான் நமக்கு, எனக்கு பூஸ்ட் அவர் தான், வாங்க வாங்க, பாஸ்ட் உற்சாகப்படுத்த நீ தான்டா, எஞ்சி வாடா, எஞ்சி வாடா, நான் அப்பவே டயர்டாக உட்காந்து உன்னை பார்த்து பார்த்தா எனக்கு உற்சாகம் வருது, வா, கமான் கமான் கமான், கை விடு கை விடு. இப்போ நான் என்ன சொன்னேனே இவருக்கு தெரியாது, அதை பற்றி அது அதில் நான் சேஃப் சடிப்போம். இப்படி வாரு, இப்படி வாடே சும்மா, இப்படி நட, இப்படி நடந்து போ, நடந்து வாயேன், நடந்தேன் என்னென்னு புரியல, புரியல. ஏசபேல்னு ஒரு பொம்பளை இருந்தா, அவளை நாய்கள் திங்கன்னு திக்கிறது சொன்னான். இப்போ நம்ம நினச்சிருப்போம் இப்படி தான், ஏசபேல் வழியில் போயிட்டுருப்பா, எல்லா நாய்களும் சுற்றி அவளை கடித்து பிடிச்சி தின்றோம், அதுதான் நினச்சான், நம்ம அப்படி நினச்சிருப்போம். ஆனால் எகு என்ன பண்ண தெரியுமா, அந்த ஏசபேல் மேலேருந்து எட்டி பார்த்தா, அவளை கீழே ஏ பைபிளை பார்க்குறாங்கப்பா, இனியே பாருங்கப்பா, ஹலோ, ஏன்னா தூக்கம் வர ரொம்ப இக்கட்டான நிலை, இப்போ உங்களோட எனக்கு தான் ரொம்ப கஷ்டம், தூங்காமல் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம்னா உங்களை தூங்க விடாமல் வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை மட்டும் தான் சமாளிக்கணும், நான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கணும். ஹலோ இல்லையா, நீங்கள் கண் இப்படி இப்படி பண்ணேன்னா ஒவ்வொரு கண்ணையும் இப்படி பார்க்கணும், ஐயோ தூங்கி விடாது தூங்கி விடாதுண்டு, இப்படி தான் நினச்சிருப்போம். அவள் எட்டி பார்த்தானா எம்முடி, அவள் எட்டி பார்க்குறா, அவன் நம்மளையும் கவுத்துருவா அப்படின்ட்டு நம்ம கண்ணை முடினு போயிருப்பான் அந்த வாலிபன். ஆனால் என்ன பண்ணுறான், ஆண்டவர் எனக்கு சொல்லலை, ஆனால் ஆவி பேசுது, இந்த பிசாசை கீழே தள்ளணும், இந்த பிசாசை கீழே தள்ளணும், தள்ளு கீழே அப்படின்ட்டான். அதே போல் பாகால் தீக்கத்தை கொள்வது யாருடைய வேலை? எலியாவின் வேலை. இவனுடைய வேலை இவனுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லையா? சொன்னாரா பாகால் தீக்கத்தை கொன்னு சொன்னாரா? இவனை ஆவியில் ஏவப்பட்டான், கூப்பிட்டான், பாகாலுக்கு ஒரு பெரிய பண்டிகை அப்படின்னா, அந்த பெரிய கோவில் நிறைய நிறைஞ்சாங்க, எல்லாரையும் நினைஞ்சான், விட்டுறாயில்லாம் விட்டான்,
அடுத்து பாகல் கோவிலெலாம் அடித்து உடச்சி எல்லாமே நம்ம ஊரில் புறம்போக்க இடம் எல்லாம் சென்டாஸ் பண்ணதுக்கு மூத்திரம் பண்ணதுக்கு இடமாகிடும். மலை ஜலாதீனம் அதுதான், மலை ஜலாதீனா எல்லாரும் சென்டாஸ் போகிற இடமாகிட்டான். இதெல்லாம் இவனுக்கு சொன்னாராண்டவர் சொல்லுங்க, நான் சொன்னாரா சொல்லுங்க. ஆனால் அபிஷேகம் உள்ளே இருந்தால் தன்னால் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் கூட பாகிஸ்தான்காரன் சண்டை போட்டானா? ஏன் உங்கள் வீட்டில் எதுவும் குண்டு போட்டானா? அப்படி தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் குண்டு போட்டானா? ஆ, நமக்கு விரோதியாக இல்லாமல் சொல்லுங்க. விரோதி தான். ஏன் நம்ம தேசத்தை அழிக்கிறதுக்கு தீவிரவாதி அனுப்புகிறான், தேசத்தை நாசமாக. நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிட்டு இல்லை, அவன் நமக்கு விரோதம் செய்கிறான். தாலிபான் நம்ம பார்க்கவே இல்லை, ஐஎஸ்ஐஎஸை பார்க்கவே இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரே ஐஎஸ்ஐஎஸ்ஐய சந்தேகம் அல்லது அடியும் ஆண்டவரே. எதுக்கு ஜோம் பண்ணுறிய? உங்களையே அடித்தான், உங்கள் தலையில் துப்பாக்கி வச்சான், வைக்கலையே. ஆனால் அபிஷேகம் இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக பிசாசும் பிசாசுடைய கிரியைகளும் நமக்கு விரோதம் என்பதை ஆவியானவர் சுட்டி காமிச்சிருவார். அல்ல இல்லையா? அல்லே என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சுடுறேன். ஒன்றும் சொல்லலையா? சரி, நான் இழுத்து முடி படுத்துக்கிட்டுதேன். இதுக்கெல்லாம் ஆவியான வந்து சொல்லி, மகனே நீ ராத்திரி 12 மணிக்கு எழும்பி பிசாசோட போராடி ஜோமணுன்னு உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, உனக்கே தன்னால் தெரியணும். அவன் அந்தகார லோகாதிபதி. என்னது சொல்லுங்க? அந்தகார லோகாதிபதி. அப்போ அவனை ராத்திரி தாக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளது ஆவி சொல்லும். ஹல்லேலூயா, சந்தோஷம், ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நோக்கமே இருக்கு தெரியுமா? பிசாசோட ஏத்து நிற்கிறது தான். நம்ம ஆண்டவர் இயேசு தான் மாதிரி. அவர் அபிஷேகம் பண்ணின அடுத்த நிமிஷம் எங்கே போயிட்டார் சொல்லுங்க? வனாந்திரத்துக்கு. எதுக்கு? பிசாசோட சண்டை போட்டார். பிசாசோட அப்படிதானே? இப்படியே பார்க்கிங்கப்பா, எனக்கு பயமாக இருக்குப்பா. தெரியும், நான் பைபிளை பார்த்துருந்தப்பா. வாங்க, 3 சுவிஸ் தான் அப்படி தான் இருக்குது பாருங்கள். மத்தேயு 3:3 16:17-16:17 அபிஷேகம் பெற்றாரு, பிதா சாட்சி கொடுத்தாரு. 4:1 அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது. அப்ப அபிஷேகம் பெற்ற உடனே இம்மிடியட்லி, அவ்வளவுதான், உடனே அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மார்க்கு 1:10-11 Mark 1:10-11 உடனே, அது அழுத்தி வாச்சுங்க, உடனே சொல்லுங்க, உடனே, இம்மீடியட்லி சொல்லுங்க. இங்கிலீஷ் போறேன், இம்மீடியட்லி த ஸ்பிரிட் டிரைவ்ஸ் ஹிம் இன்டு த வில்டர்னஸ். ஆவியான வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். ஹலோ, இங்கிலீஷில் போட்டிருக்குது பாருங்க, பாருங்க. அபிஷேகம் பெற்ற உடனே சொல்லுங்க, சத்தமாக சொல்ல, அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியானவர் ஏவினார். எதுக்கு? பிசாசு கூட போய் சண்டை போடுறதுக்கு. பிசாசு கூட போய், இங்கிலீஷில் போட்டிருக்குது. ஹலோ, முடிச்சிருக்கியா? யார் தூங்கிட்டு இருக்காங்க? அவங்க தான் வேணும் எனக்கு.
தேங்க்யூ அஸ்வின், எல்லாரும் தூக்கத்தை வரட்டிட. அல்லேலூயா. ஆவியானவர் துரத்துனாராம், விரட்டினாராம், போ வர்ணாந்திரத்துக்கு போ, டிரைவ் சிம். அப்போ அபிஷேகம் வந்தால் தன்னால் நம்ம ஜபத்தில் பொல்லாத பிசாசோட போராட ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. நீ பிசாசோட போராடாமல் பிசாசோட ஒத்து போயிட்டேன்னா சரி 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 சரி, ஒரு காரியத்தில் நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னது சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்காக அண்டர் போட்டு மிதிச்சிருவான் ஜாக்கிரத. பிசாசுடைய சம்ஜோதா கர்ணா சம்ஜோதா ஹம்சே கர்லோ, ஆ சம்ஜோதா கர்லோ பூரா கதம் கருதேகா. ஆவியானவர் ஏவுகிறார், ஆவியானவர் பார்த்தீங்களா. எகோ பற்றி ஆண்டர் ஒன்றும் சொல்லவே இல்லை, அவனுக்கு எதுக்கு வம்பு. எலியாவே பயந்து பயந்து அடித்தான், சொல்லுங்க எலியாவே. அதுவும் ஏசபேலுக்கு பயந்து ஓடியே போயிட்டான். எலியாவோட பெரிய திகசியாவே இழுவோம் பாருங்க. ஹலோ, எகுவுக்கு கொடுத்த அபிஷேகம் தெரியுமா, ஒரு குப்பி அபிஷேகம் தான். என்னது சொல்லுங்க. தாவீதுக்கு முழு பாட்டில் கேறி பாருங்க, இல்லை பாருங்க, இந்த முழு பாட்டில் அபிஷேகம் தாவீதுக்கு, ஆனால் எலியாவுக்கு இந்த மூடி அளவு தான், அதுதான் குப்பி. குப்பி என்னது, ஒன்லி த கேப், கேப். This much anointing for Jehu and this all anointing for David. Hello, சொல்லுங்கள் பகலவு கே சொல்லுங்கள் கைப்பிடிங்க. கொஞ்சம் அபிஷேகமா, இத்துணூண்டு அபிஷேகமா, எவ்வளோ அபிஷேகமா, ஒரு வித்தியாசம் இல்லை. அபிஷேகம் அபிஷேகம் தான். அபிஷேகம் இருந்தால் அனல் மூண்டு எழும்புவீங்க, அந்தகாரத்தை எதிர்ப்பீங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. கேட்கல போட்டுருங்க. அதனால் அவங்களுக்கும் ஆண்டவர் ரொம்ப கொடுத்துட்டார், எனக்கு கொஞ்சம் போல கொடுத்துருக்கிறாரு. இப்போ தீக்குச்சில் இருக்கிற தீயும் தீ தானே, ஃபயர் கம்மிங் ஃப்ரம் த மேட்ச் ஸ்டிக் ரைட். The small match fire coming out of matchstick can burn a whole city. தீக்குச்சில் வர சின்ன தீ கூட பெரிய காட்டை கொளுத்தணும், வீட்டை கொளுத்திடும், அப்படி தானே. அதே போல் பெரிய தீப்பந்தம் எடுத்தவெல்லாம் அதே காரணம் செய்யும். ஃபயர் இஸ் ஃபயர் சொல்லுங்க, ஃபயர் இஸ் ஃபயர், தட்ஸ் ஆல். தீனா தீ தான், அது பெரிய தீ தின்னுச்சுன்னா கிடையாது. உங்கள்கிட்ட தீ இருந்தால் போதும், அந்த சின்ன தீ பெரிய தீயை கொண்டு வர முடியும். சிறிய நெருப்பு சொல்லுங்க, பெரிய காட்டை கொளுத்திவிடும். அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம அப்படி ஜுவாலி தெரிய வைக்கணும். இந்த 44 ஆண்டின் ஸ்தோத்திர கூட்டத்தில் முழுஜபத்தின் ஸ்தோத்திர கூட்டத்தும் சபையின் ஸ்தோத்திரம் 2 வாரம் இருக்குது, அதுக்கு ஒளிகாரம் வரப்போகிறாங்க. ஆனால் இப்போ நமக்குள் இருக்கிற அக்கினி நம்ம பற்றி எரிய வைக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார் அல்லவா, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். அப்போ நமக்குள்ள அக்கினியை போட்டவர் அதை பற்றி எரிய விரும்புகிறார். செயின்ற காண்டவரே சொல்லுங்க, ஏகுவை போல, ஏகுவை போல என்னை பாருங்களேன், இத்தனோண்டு அபிஷேகம் இருந்தாலும் காமிக்கப்பா, இத்தனோண்டு அபிஷேகம் இருந்தால் போதும் போதும் போதும், நான் பெரிய காட்டாக கொடுத்துருவேன் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். நானா பாஸ்டர், நீ தான் சொல்லுங்க. இத்தனோண்டு அபிஷேகம் இருந்தாலும் ஆக்ஷன் பண்ணுங்கப்பா. ஏசப்பா எவ்வளோ சந்தோஷப்பட தெரியுமா, இத்தனோண்டு அபிஷேகம் இருந்தாலும் உமக்காக நான் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறேன், பெரிய காரியம் செய்ய விரும்புகிறேன். பெரிய காரியம் செய்திடுவார் இந்த ஆண்டிலே, நீ பதறாமல் காத்திரு கர்த்தர் பாதத்தில். பெரிய காரியம் செய்திடுவார் இந்த ஆண்டிலே, நீ பதறாமல் காத்திரு. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், காத்திருந்து பெற்றுக்கொள் ஆசீர்வாதமே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். உட்காந்து படித்த உடனே இதுக்கு மேலே சத்தம் வரமாட்டேங்குது,
எழுமில்லைங்க எழுமில்லைங்க, சீக்கிரமுங்க, அப்போ தான் அடி வைத்து சத்தம் வரும். சீக்கிரம் சீக்கிரம் டக் 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 டக். சுவிசேஷம் மத்தையா, உங்களுக்கு என்ன வயசுயா? பின்னால் சுவிசேஷம் முத்தையா? நான் ஞானசான பேர் சுவிசேஷம் முத்து. 65? நீங்கள் மட்டும்தான் என்னோட ஒரு வயசு கூட, மற்ற யாராவது என்னோட வயசு கூட இருக்கீங்களா? ஹலோ, வேறு யார் இருக்காங்க? மரியம் பாட்டி இல்லை. அப்போ நம்மளை மிஞ்சி ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஹலோ இல்லையா, பாலம்மாள் என்ன வயசுமா? ஆ 72. ஏ அம்மா, என்னோட 8 வயசு அதிகம். ஆனால் அவங்க முழங்கால் இப்படி ஜோம் பண்ணுறாங்கப்பா, இப்போ எனக்கு வெக்கமாக இருக்குவோ. ஹலோ, 72 பாருங்க நிற்குது, 12 தூங்கலான்னு நினைக்குது. பார்த்தியா, 72 பாட்டி எவ்வளோ தூங்காமல் இருக்காங்க. உனக்கு என்ன வயசு? எத்தனை வயசு இல்லை? 14 வயசு தானே? அப்புறம் எப்படி தூக்கம் வருது உனக்கு? சரி, வரக்கூடாது. ஹலோ இல்லையா, சார் கேத்திரி பாடுமா? கத்தை நம்மளுக்கு கூட பெரிய காரியம் செய்ய போகிறார் இந்த ஆண்டில். அந்த அபிஷேகத்தை தூண்டி எழுப்பதான் கத்தனாலே விரும்புகிறார். எகுவுக்குள்ள சின்ன அபிஷேகம்னா, ஆனால் அந்த சின்ன அபிஷேகனாலும் ஃபயராக இருக்கிறான். ஹலோ இல்லையா, சொல்லுங்க. லவுங்கி மிரிச்சி சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. லவுங்கி மிரிச்சி, லவுங்கி மிரிச்சுன்னா சின்ன மிளகா, என்ன மிளகா? காந்தாரி மிளகாவா? ஓ, உங்கள் ஊரில் அப்படி சொல்லுவலோ, காந்தாரி மிளகாமா? இந்த சின்ன மிளகா எப்படி இருக்கும்? நல்லா உரைக்கும். ஆனால் காஷ்மீர் மிளகா இவ்வளோ குண்டாக இருக்குது, ஆனால் இனிக்குது. என்னது காஷ்மீர் மிரிச்சி? மீட்டா ஹே, லேக்கின் லவுங்கி மிரிச்சி தகடா ஹே. பொல்லண்ணா தகடா ஹே, பொல்லண்ணா கடிச்சு பாருங்கள். ஆஹா, 4 கிளாஸ் தண்ணி வேணும் இல்லை? அப்படிதான் நம்முடைய அபிஷேகத்தினால பற்றி எறியணும். பரவாம் பெரிய காரியம் செய்திடுவார் இந்த ஆண்டிலே, நீ பதறாமல் காத்திரு. பெரிய காரியம் செய்திடுவார் இந்த ஆண்டிலே, நீ பதறாமல் காத்திரு. கர்த்தர் பாதத்தில் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், காத்திருந்து பெற்றுக்கொள் ஆசீர்வாதமே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், காத்திருந்து பெற்றுக்கொள் ஆசீர்வாதமே. இவர் அற்புத தேவன், இவர் ஆச்சரிய தேவன், இவர் அற்புத தேவன், இவர் வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு மாற உண்மை நாதரே. நடத்துவார், நடத்துவார் நித்தம் உண்மை நடத்துவார், அதிசயங்களை காண செய்குவார். நடத்துவார், நடத்துவார் நித்தம் உண்மை நடத்துவார், காண பண்ணுவா. இப்ப ஜெபிக்கு வர ஆண்டு பிரே சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 1:7 சத்தமஜ. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us timid spirit. என்னது timid தானே? என்ன கொடுத்துருக்கு? timid தானே? இங்கிலீஷில் வாசித்திருப்பீங்கள, என்ன spirit? timid spirit-ஆ fearful spirit-ஆ? சரி, விடுங்க. 2 தீமோத்தேயு 1:7 இங்கிலீஷில் மட்டும் என்ன வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7 உங்களுக்கு ஃபிரிட் ஆஃப் டிமிடிட்டி, ஃபியர். டிமிடிட்டினா பயந்தாங்குள்ளியின் ஆவி இல்லை, சொல்லுங்க. இன்னும் நல்ல பாஷை இல்லை. இங்கே என்ன பாருங்க, என்ன பாருங்க, இங்கே பாருங்க. தொடை நடுங்கின் ஆவி இல்லை. என்னது தொடை? பாய்ஸ் நல்லா அடுங்கலாம். தொடை நடுங்கின் ஆவி சரிங்களாப்பா? தொடை நடுங்கி சொல்லுங்களேன், அடுங்க மாட்டீங்களோ? திடீர்னு கிளாஸில் ஜோக் சொல்லிட்டு இருக்கும்போது பிரின்ஸ்பால் வந்துடுவார், எப்படி இருக்கும்? பிரின்ஸ்பால் வந்துட்டு அதே மாதிரி தான்.
அதான் டிமிட்னா தான் தொடங்கி ஆவி இல்லை. சொல்லுங்க சார் என்ன சாத சொல்லும் போதே ஆக்ஷனோட சொல்கிறீங்களோ தொடங்கி ஆவி இல்லை அப்போடா அல்ல இல்லையா. நோ டிமிட் ஸ்பிரிட் சொல்லுங்க. நோ டிமிட் ஸ்பிரிட், நோ ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் அல்ல இல்லையா. பட் பவர் சொல்லுங்க. லவ் அண்ட் என்ன மைண்ட் அது சரியான அர்த்தம் அது அந்த டென்ஷன் வேண்டாம் எனக்கு. தெளிந்த புத்தியில் ஆவி என்னது பிச் மைண்ட் சவுண்ட் மைண்ட் என்ன மைண்டு சவுண்ட் மைண்ட் மனசில் குழப்பமே இல்லை நல்ல தெளிவாக இருக்கிறீங்க. ஆண்டு இப்படிப்பட்ட ஆவியை நம்ம தந்திருக்கிறாரு. இந்த அபிஷேகத்தை தான் இந்த நாட்கள் நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறத எங்கள் மூலமாக வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி லார்ட் மேனிஃபெஸ்ட் யுவர் அனாயிண்டிங் விச் ஹஸ் பீன் கிவன் இன் டு அஸ் லார்ட் இன் எ மல்டிபிள் மெஷர்னு சொல்லி வாங்க கதிர சோதரிமாமா நல்ல கதிர சோதரிமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Amen, 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 amen. Ribavaradalagana shangalari yanamana maundalagana rekabaladaragana shegaladi yanamana maundalagana. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Nimamanadalagana shegaladi yanamana maundalagana rekabaladaragana shangaladi yanagana. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. Kaithiri paduma. Aviyah. எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. அக்கொண்டு எங்களை அனலாக்கும் அக்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே. சத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஓ அக்கொண்டு எங்களை அக்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக இந்நாளும் ஏங்க செய்யும். ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக இந்நாளும் ஏங்க செய்யும். அக்கொண்டு எங்களை அனலாக்கும் குளோரி. அக்கொண்டு எங்களை அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அக்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். நல்ல நல்ல ஆவியானவரே 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 எங்கள் மனதை புதிதாக்குங்க ஆண்டவரே. மனதின் பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பலத்தின் ஆவியானவர் தெளிந்த புத்தியின் ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவர் நிரப்புவீராக. கடந்து பாருங்க ஒரே வருஷம் சொல்ல போறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் சொல்லுங்க மிகவும் அதிகமாய். சத்தம் வரல அப்படி கை போனோம். மிகவும் அதிகமாய் அஸ்வினி கை வரல. மிகவும் அதிகமாய் இப்ப சொல்லுங்க நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே
நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். அல்லேலூயா. அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். தாவீதுக்கு எதுக்கு அபிஷேகத்தேன்னு சொல்லலை, ஆனால் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதுன்னா நான் சிங்கத்தை அடிப்பேன், நான் கரடியை அடிப்பேன், நான் கோலியாத்தை அடித்து மிதித்து தலையை வெட்டுவேன். அதுதான் அபிஷேகத்தின் எனது நமக்குள்ள பற்றி இருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. எகோ பற்றி ஆண்டு எதுவுமே சொல்லலை. ஏ போடா அந்த ராஜா, ராஜாக்குன்னு செத்து போனான். ஆகாப் ராஜா சொல்லுங்க, செத்து போன ராஜா குடும்பத்தில் உள்ள அடிக்கிறது கஷ்டமான காரியமா? அந்த ராஜா உயிரோடு இருந்தாலும் அவனுக்கு பவர் இருக்குது. அவன் செத்துட்டான், அவன் பிள்ளையும் இப்போ சாகடிக்க போகிறான், அவன் செத்துட்டான், அவன் குடும்பத்தை அழிக்கிறது இந்த பெரிய காரியமா? இல்லை, எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை பற்றி நான் இதுக்கு காரணமான பாகால் அழிப்பேன். யார் அழிப்பேன்? எனக்கு அன்று சொல்லலை பாகால் அழிக்கிறது சொல்லி, ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஆகாப் ஏசபேலுக்கு காரணம் இந்த பாகால் பிசாசு தான். அதை நான் வேறோட அழிப்பேன், அவனுடைய கோட்டைகள் எல்லாம் தகர்ப்பேன். அந்த வைராக்கியம் வரும் பாருங்கள். அப்படி நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். அதுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்க அபிஷேகத்தை, உமக்குள்ள அபிஷேகம் வந்த உடனே நேராக பிசாசு எதுக்க போயிட்டு ஆண்டவரே. தாவீது அதிபர்கள் எதிர்த்தாங்க, எங்களுக்கு அந்த அந்த வைராக்கியம் எது தருங்கப்பா. ஏதோ ஹலோ ஹல்லேலூயா, கர்த்தரே அபிஷேகித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா இப்படி சொல்லதுக்காக வச்சுருக்காரு. அதுதான் இன்றைக்கி ட்ரைனிங். இதுக்கு என்னது ட்ரைனிங்? கொஞ்சம் ஜபத்தில் போராட போகிறோம், இன்னும் நிறைய இருக்குது ஜபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்களை வச்சு ஜபிச்சிங்கன்னா இப்போ 10 மணிலேருந்து கதை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, வெரி குட்ரா. நீ தான் நல்ல நெட்டியை முறிக்கிற, வெட்டியை முறிச்சு எல்லாத்தையும் வெளியே தள்ளுறான். கச இப்படி தான் செய்யணும் கொஞ்சம் பண்ணும்போது. ஓகே, இப்போ அதுக்காக ஜபிக்க போகிறோம். நெடு முழங்கால் டிப்மா. இந்த ரெண்டு கதை ஜெபிக்க போகிறேன், ரெண்டு பக்கம் ஜெபிக்க, ஒரு சகோதரனும் சகோதரன் ஜெபிக்க போகிறீங்க. சொல்லுங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியக்கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ ஜோமனப்படி ஆண்டவர் தாவீதை போல எங்களுக்கு உற்சாகத்தை தருங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு சொல்லாட்டாலும் நாங்கள் சாத்தான ஜெயிக்க தான் போகிறோம், பொல்லாத ஆவிகளை துரத்த தான் போகிறோம். நீ கொடுத்த அதிகாரத்தை நம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்த வேணும்னு சொன்னீங்களப்பா. எங்கள் அபிஷேகத்தை நீ நாங்கள் மட்டுப்படுத்தி வைக்க போகிறதில்ல, எங்கள் அபிஷேகங்களுக்கு பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அப்படி சீக்கிரமாக ஜெபிங்க, நான் ஜெபிக்கலைன்னா யார் இப்போ யாருன்னு சொல்லிடுவேன். இப்போ சகோதர பக்கத்தில் ஏனோக்கு தான் ஜெபிக்க போகிறா இருப்போம், அப்புறம் இங்கே பேர் வரும். ஆ, ஆவியில் நிறைந்து கதற சோதரையும் பாப்பா. ஹல்லேலூய ஹல்லேலூய ஹல்லேலூய. ரேதலக நஷங்கல தியானமான மௌண்டலக நாஷ்யங்கலவா. ஹல்லேலூய 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 ஹல்லேலூய. ஆமென் 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 ஆமென். சிஸ்டர் பக்கம் யார் ஜெபிக்க போறீங்க? ஜெபிங்க ராஜத்தை அம்மா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம்.
ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ரிகபலதியானமன மௌண்டலகன ஷியங்கலதியானகன மௌஷியங்கலவா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீரை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீரை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் இன்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. பயப்படாதே முன் செல்கிறேன் இன்று உரைத்து எம்மை நடத்தி வந்தே. உம்மை நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினா என்றும் ஜெயமெடுப்போ. இனி நீ மாத்திரமே ஓ நீ மாத்திரமே ஓ நீ மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினா என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது யுத்தம் செய்தே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தே. பாட செய்தே துதிக்க செய்தே எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். உம்மை பாட செய்தே துதிக்க செய்தே எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தே. இனி நீ மாத்திரமே ஓ நீ மாத்திரமே நீ மாத்திரமே எந்த சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினா என்றும் ஜெயமெடுப்போம். நீ மாத்திரமே ஓ நீ மாத்திரமே ஓ நீ மாத்திரமே எந்த சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம் அர்ப்பரிப்போம் உந்த நாமத்தினா என்றும் ஜெயமெடுப்போம். நல்ல நல்ல ஜெயமெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம். தண்ணி வேணும் சொல்லுங்க. தண்ணி இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இடைவெளி விட்டா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதுலேயே போயிருது இல்லையா. வழக்கமா நீங்க ஒன்றரை மணிக்கு அப்புறம் தான் போறீங்க, கூட ஒரு மணி நேரம் நீங்க காத்திருக்க போறோம். ஓகே என்ன அப்படி ஒருத்தர் மூத்தர் பார்க்கறதுங்க எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு கட்டாயமாக உங்களுக்கு கொஞ்சம் முகத்த கழுவணும் அப்படி ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இடையில போயிட்டு வந்தால் அப்புறம் இல்லை. ஆனால் வீட்டுக்கு போகிற தயவுசெய்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் யாராவது இறந்துட்டாங்கன்னா எல்லாத்து தூங்குவோமா? தூக்கமே வராது. கொட்டை கொட்டை ராத்திரி வந்து ஒழிச்சிருப்போம், தூக்கம் வராதில்ல. இன்றைக்கி நம்முடைய சொந்தங்கள் எத்தனை சொந்தங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆ ஜெபி எங்கள் கீழே பார்க்காதம்மா என்னையே பாருங்கப்பா. எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு நான் ராத்திரி முழுதும் தூங்கலை. ஏற்கனவே ஒரு மாதம் நான் தூங்கலை. ஒரு மாதம் இரவும் பகல எங்கள் அப்பாவை பக்கலேருந்தே பார்த்தேன். ராத்திரி கவனிங்க இங்கே பாருங்கப்பா, ராத்திரி 11:30 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த செய்தி கவனி இங்கே கவனிங்கம்மா. அப்படிங்க எங்கள் அம்மாவுக்கு சொல்ல முடியாது, அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. ராத்திரி முழுவதும் ஆஸ்பத்திரியில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். விடிய காலையில் என்னை கொண்டு போனாங்க ஜான்சர் சபையா மூப்பர் இருந்தாங்க. இங்கே கவனிங்கயா, ஹலோ கொஞ்சம் இங்கே பாருங்களேன். விடிய காலத்தில் சித்தப்பா விட்டு கூட்டு போனாங்க. அங்கே என்னை ஆசிரியர் அளவிட்டாங்க. அளவிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க இனி போவோமா, காலையில் 5 மணிக்கு தான் காமராஜ் நகரில் கோயில் பிள்ளை அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க. இன்னொரு ரெண்டு அம்மா மாரிலாம் கூப்பிட்டு எங்கள் அம்மாட்ட காலையில் 5:30 மணிக்கு தான் எங்கள் அம்மாட்ட செய்தி சொல்ல வந்தாங்க. அதுக்கு அப்புறமும் கூட பல நாட்கள் என்னால் தூங்க முடியல. ராத்திரி கண்ணை மூடுனேன்னா எனக்கு ஆஸ்பத்திரி பெட்டு தான் தெரியும். எங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் முன்னால் படுத்திருக்காங்க. அவங்க காலில் நான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஊங்கிறாங்க, நான் முடிச்சிருந்தேன். இதான் இருக்கும் எதுக்கு தெரியுமா? அதான் நம்ம சொந்தங்களை அவங்க வேதனையில் நம்மளால் தூங்க முடியாது. அப்படி தானே? ஹல்லேலூயா. அந்த ஒரு மாதம் எங்கள் அப்பா கால் மாட்டிலே உட்காந்துருப்பேன். அவங்க எங்கள் அப்பா அதான் தகப்படி அன்பை நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
ராத்திரி நான் தூங்க மாட்டேன், எங்கள் அப்பா கால் மாட்டில் உட்காந்துருப்பேன். எங்கள் அப்பா நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டாங்கன்னா நான் உடனே அவங்க கால் மாட்டிலே அந்த பெட்டு மேலே இப்படி சேரில் குறிச்சியில் உட்காந்துக்கிட்டு சின்ன ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு அப்படியே